இங்கே பேட்டரி கனெக்டர் இருக்குது. பேட்டரி கனெக்டர் சரௌண்டிங்கில் இங்கே எங்கேயுமே காயில் இல்லை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த காயில் அவனுக்கு கொடுத்துடணும். அந்த காயில் அங்கே தரும்போதே ஒரு விஷயத்தை அவனுக்கு ரிசர்வ் பண்ணி விட்டுடணும். இது பேட்டரியோட அப்பர் அண்டு லோயர் மாஸ்ஃபெட், மேபி எது வேணால் அப்பராக இருக்கலாம், இது அப்பராக இருக்கலாம், இது லோயராக இருக்கலாம், அல்லது இது அப்பராக இருக்கலாம், இது லோயராக இருக்கலாம். இதையும் கூட இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணியாச்சு அப்படின்னா எது அப்பர் எது லோயர் அப்படிங்கிறத கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டு தானே? கரெக்டு தானே? மல்டிமீட்டர் எதுக்கு? தேவையில்லை. ஸ்கிமேட்டிக் எதுக்கு? அதுவும் தேவை கிடையாது. எது அப்பர் எது லோயர் அடுத்த செகண்ட் சொல்லிடலாம், இதுதான் அப்பர் இது லோயர். ஏன்னா எனக்கு இந்த டாட்டு சொல்லிடுச்சு இதுதான் அப்பர்னு. அப்போ ட்ரெயின் பகுதியில் என்ன பண்ணுறான், 19 வோல்ட் கொடுப்பான், இந்த சோர்ஸில் எடுப்பான். சோர்ஸில் எடுக்கிறது அடுத்த மாஸ்ஃபெட்டோட ட்ரெயினுக்கு போகுது, பாட்டம் மாஸ்ஃபெட் எடுது, பாட்டம் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கும், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் என்ன பண்ணுறான், காயிலோட இந்த பக்கத்தில் கொடுக்குறான். காயிலோட இந்த பக்கத்தில் கண்டிப்பாக டிசி கிடையாது, காயிலோட இந்த பகுதியில் தான் பியூர் டிசி எடுப்பாங்க. எடுத்து இந்த கேப்ஸில் ஃபில்ட்ரு பண்ணி என்ன பண்ணுவோம், பேட்டரி சார்ஜ் வோல்டேஜாக பேட்டரி பேக்குக்கு உள்ளே போகும். அது ஒரு விஷயத்தை பிடிக்கும்போது அப்படியே சேர்த்தாப்பில் மற்ற விஷயங்களையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இவனை இப்போ இவங்களை ஹேண்டில் பண்ணுற சார்ஜர் ஐசி அடுத்த கான்செப்ட் எங்கே இருக்குதுன்னு தேடுறது. இவ்வளவு வேலைகளையும் பண்ணுற சார்ஜர் ஐசி எங்கே இருக்குது? எப்போவுமே போர்டுக்கு முன்னாடி பின்னாடிங்கிற கான்செப்ட் கிடையாதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? சார்ஜர் ஐசி இங்கே இல்லைன்னா அப்செட்டே ஆக வேண்டாம். அல்டிமேட்லி சார்ஜர் ஐசி பின்னாடி இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. போர்டை திருப்ப வேண்டிய அவசியமே கிடையாது, வேணுன்னா திருப்பி தான் பாருங்களேன். பேட்டரி கனெக்டர் எங்கே இருக்குது? பேட்டரி கனெக்டர் இங்கே இருக்கா? அவ்வளோதான், சார்ஜர் ஐசி இந்நேரம் உங்கள் கண்ணுக்கு வந்துட்டுருக்கோம். சார் இது சார்ஜர் ஐசி. இல்லை இல்லை சார், இதுதான் சார்ஜர் ஐசி. அப்படி ரெண்டு வருது உள்ள. சார் இதுதான் சார்ஜர் ஐசி. இல்லை டெஃபினட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை சார், இதுதான் சார்ஜர் ஐசி. இதுவும் கூட ஈஸி தானே? இதுவும் கூட ஈஸி தானே? ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட்டோட அல்லது அடாப்டர் லைனோட பஸர் அடிக்கிற இது. அது என் சேனல் போட்டிருந்தானா பி சேனல் போட்டிருந்தானா அந்த விஎன் லைனில் மாறும். ஒன்று. ரெண்டாவது, பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் ரெண்டு பேர்கிட்ட தான் 19 வோல்ட் இருக்கும். அப்படின்னா எங்கள் ஆளுக்கிட்டையும் இப்போ 19 வோல்ட் இருக்கும். அந்த ரெண்டு பேர் ஒருவேளை இங்கே இருந்தால் இவன், இங்கே இருந்தால் இவன். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியஸ்ட் வே, பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா காயில், இந்த காயிலோட எந்த ஐசி பசர் அடிக்குதோ அந்த ஐசி தான் உங்கள் சார்ஜர் ஐசி. இன்னொரு ஐசி கண்டிப்பாக அடிக்காது, இன்னொரு ஐசி 100% அடிக்காது. ஏன் காயிலோட பசர் அடிக்குது அந்த ஐசி? ஏன் காயிலோட பசர் அடிக்குது இந்த ஐசி? சி சார், அப்பர் மாஸ்ஃபெட்டு இங்கே இருக்குது, லோயர் மாஸ்ஃபெட்டு இங்கே இருக்குது, காயில் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ காயில் இந்த மாதிரி கனெக்டடாக இருக்குது, ரெகுலேட்டர் இந்த இடத்துல இருக்குது, ரெகுலேட்டர் இந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணுவான், எல்எக்ஸ் அப்படிங்கிறத உள்ளே கொடுப்பான். அப்போது இந்த காயிலிருந்து 10% எஸ் எல்எக்ஸ் லைன் காயிலிருந்து 10% இந்த இடத்துக்கு பசர் அடிக்கும். அப்பர் கேட்லேருந்து 100% இங்கே பசர் அடிக்கும். லோயர் கேட்லேருந்து 100% இங்கே பசர் அடிக்கும். விஇன் லைன்லேருந்து 100% இங்கே பசர் அடிக்கும். எவ்வளோ இருக்குது இது எல்லாத்தையும் விட உங்கள் அனுபவம் என்ன தெரியுமா சொல்லும், அந்த இடத்துல பிக்யூ அப்படின்னு ஆரம்பிச்சுது அப்படின்னா தென் உடனே டிக் மார்க் போட்டுடலாம், தட் இஸ் யுவர் சார்ஜர் ஐசி. சார்ஜர் ஐசி ஐஎஸ்எல் பண்ணுவாங்க, சார்ஜர் ஐசி பிக்யூவும் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த பார்ட் நம்பரை வச்சு பார்க்குறதையும் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. பிக்யூ 24725 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 24லாம் போட மாட்டோம், ஐசிக்கு மேலே 24 போட மாட்டோம். ஒரு ஐசியோட நம்பர் பிக்யூ 24725 வச்சுக்கோங்க, ஐசிக்கு மேலே இந்த ரெண்டு நம்பர் இருக்காது, 725 தான் இருக்கும். அதனால் அந்த இடத்தெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பிக்யூ 24725 நீங்கள் எடுத்துருந்தோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அனுபவம், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ வராது, ஃப்யூச்சரில் வரும். சார்ஜர் ஐசி நம்ம இன்னும் எடுக்கல இல்லையா, ஓகேவா? சார்ஜர் ஐசிக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு டயோடு பார்ப்பீங்க நார்மலாக. இந்த டயோடுக்கு பேர் பிஎஸ்டி டயோடு. இந்த டயோடுக்கு பேர் என்ன? பூட் ஸ்ட்ராப் டயோடு, ஓகேவா? பூஸ்ட் வோல்டேஜ், அப்பர் கேட்டுக்கு பூஸ்ட் வோல்டேஜ் கொடுக்குற ரொம்ப ரொம்ப முக்கியமான டயோடு. இந்த டயோடை பார்த்து கூட ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவீங்க, இமிடியேட்டாக டிக் மார்க் போட்டுருவீங்க, இதுதான் சார்ஜர் ஐசி. இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கிமேட்டிக் எடுங்க, உங்களுக்கு நீங்களே மார்க்கு போட்டுக்கோங்க.
ஸ்கிமேட்டிக் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு போர்டு ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது செகண்ட்ரியாக வச்சுக்கோங்க. அந்த போர்டை வச்சு படித்ததை இன்னும் டெவலப் பண்ணணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட முதல் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக எந்த போர்டாக இருந்தாலும், எந்த போர்டாக இருந்தாலும் சரியா, ப்ரியாரிட்டி முதல்ல உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கொடுங்க, அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம். கொஞ்சம் நீங்கள் படித்ததை அந்த ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா போர்டையும் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இது சார்ஜர் ஐசி போயிடுச்சு, அந்த காயில் புரியுது. இப்போ என்ன காயில்னு, அப்பர் கேட்டு லோயர் கேட்டு, அப்போ இந்த இந்த விஎன் லைனையும் முடிச்சிடலாம் தானே? நல்லா இங்கே பாருங்கள், காயில் போயிடுச்சு, அப்பர் போயிடுச்சு, லோயர் போயிடுச்சு, இப்போ இந்த லைன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அர்த்தமாகுது? இதுதான் நம்மளுடைய அடாப்டரோட கனெக்டடாக இருக்கிற டிசி பேட் அவுட் லைன் அல்லது விஇன் லைன். ஒரு என்டையர் மதர் போர்டோட கரண்ட்டு இந்த ஸ்பாட்டில் தான் டிசைட் பண்ணுறாங்க. இங்கே ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இங்கே ப்ராப்ளம் இருந்தால் மதர் போர்டில் எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். சார்ஜர் ஐசி கிட்ட சார்ஜ் ஆகாது, 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு. ரெகுலேட்டர் ஐசியோட எஸ்எம்பிஎஸ் வேலை பண்ணாது. மதர் போர்டு ஆன் ஆகும், இன்சஃபிஷியன்ட் கரண்ட்னால உடனே ஆஃப் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்த படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி பிஎஸ்ஐடி அல்லது அடாப்டர் ஐடி இல்லாத இடத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? பிஎஸ்ஐடி நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா, சார்ஜர் ஐசி நம்ம இன்னும் பார்க்கல, ஐஓ கண்ட்ரோலர் பார்க்கல, அதனால பிஎஸ்ஐடி அடாப்டர் ஐடி இன்னும் நம்ம கவர் பண்ணல. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இது ரெண்டும் கிரவுண்டு, இது ரெண்டும் பாசிட்டிவ். இந்த ரெண்டு பாசிட்டிவும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், ஜீனரில் ப்ரொடெக்ட் பண்ணுறான். ஜீனரோட கேத்தோட பாயிண்ட் இது, ஜீனரோட ஆனோட பாயிண்ட் இது. எடுத்துகிட்டு நீங்கள் உல்டாவாக போட்டிங்கன்னா மதர் போர்டை நீங்களே ஷார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஏன்னா கேத்தோடு பாசிட்டிவாக அலோவ் பண்ணாது, ஆனோடு நெகட்டிவாக அலோவ் பண்ணாது. அவன் ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல போடுறான், ப்ரொடெக்ஷனுக்காக போடுறான். இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் உள்ளே போகணும் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணும். இது ஹை வோல்டேஜ் போகும்போது பிரேக் டவுன் ஆகிடும். இட்ஸ் லைக் அ ஃபியூஸ். நார்மலாக இது இருக்கிற இடத்துல ஃபியூஸ் போட மாட்டான், ஃபியூஸ் இருக்கிற இடத்துல இது போட மாட்டான், எஃப்எல் இருக்கிற இடத்துல இது போட மாட்டான். ஏதாச்சும் ஒன்று தேவைப்பட்டால் ரெண்டு போடுவான் சில பேர். ஓகே? ஸோ இந்த ஜீனருக்கு போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, PQ35 அப்படிங்கிற இந்த மாஸ்ஃபெட்டுக்கு வரும். இப்போ இந்த மாஸ்ஃபெட்டு என் சேனலாக பி சேனலாக, அதை வச்சு தான் இதோட கேட்டை முடிவு பண்ணணும். அது சொல்கிறதுக்கு நம்ம மல்டிமீட்டர் இருக்குது, கரெக்ட் தானே? போர்டிலேருந்து எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கரெக்டான வேல்யூ ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ இது ஒரு வேளை என் சேனலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எதில் கொடுக்குறான்னு பாருங்கள், இந்த இடத்துல எங்கே கொடுக்குறான், சோர்ஸில் கொடுக்குறானா ட்ரெயினில் கொடுக்குறானா? டெஃபினட்டாக டாட் இங்கே இருக்கிறதுனால இதுதான் சோர்ஸு. ஓகேவா? சோர்ஸில் உள்ளே கொடுக்குறான், ட்ரெயினில் அவுட்புட்டில் வெளில எடுக்கிறான், ட்ரெயினில் அவுட்புட்டில் வெளில எடுக்கிறான். ஓகேவா? அப்போது ரிவர்ஸ் பயாஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன சேனல் மாஸ்ஃபெட்டு, என் சேனல் மாஸ்ஃபெட் ஆகிடுமா? ரிவர்ஸ் பயாஸில் இருக்குன்னா என் சேனல் மாஸ்ஃபெட் ஆகிடுமா? ஐ மீன் ரிவர்ஸ் பயாஸில் இருக்குன்னா பி சேனல் மாஸ்ஃபெட். ஐ எம் சாரி, ரிவர்ஸ் பயாஸில் இருக்குன்னா பி சேனல் மாஸ்ஃபெட், ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குன்னா என் சேனல் மாஸ்ஃபெட். சோர்ஸ் டு ட்ரெயின், ட்ரெயின் டு சோர்ஸ். இப்போ இந்த இடத்துல சோர்ஸில் உள்ளே கொடுக்குறான், ட்ரெயினில் நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட் என்ன பார்ப்போம், பி சேனல் மாஸ்ஃபெட் தான் பார்க்குறோம். அப்போ இது பி சேனல் மாஸ்ஃபெட் இருந்தால் இந்த கேட்டு என்னவாக இருக்கணும், இட் சுட் பி லெஸ்ஸர், கரெக்டாக? இந்த லெஸ்ஸர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற 19 வோல்ட்டு ஃபுல் கரண்ட்டோட வெளில வந்து இந்த டியூயல் டயோடுக்கு போகும். இந்த போர்டில் இது பி சேனல் மாஸ்ஃபெட்டு தான். ஓகேவா? இந்த போர்டில் இது பி சேனல் மாஸ்ஃபெட். என் சேனல் மாஸ்ஃபெட் போட்டிருந்தேன்னா எவ்வளோ கேட் வரணும், இட் சுட் பி ஹையர் இல்லையா, இட் சுட் பி ஹையர். ஒரு மாஸ்ஃபெட்டு டயோடு கேட்டகரியிலேருந்து சுவிட்சிங் கேட்டகரிக்கு வரணும்னா அந்த கேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை மறக்கவே கூடாது. ஒரு மாஸ்ஃபெட்டை டயோடாக மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அவன் இந்த 5 ரூபா கொடுத்து இதை போட்டுட்டு போயிட்டுருப்பான், எதுக்காக 50 ரூபா கொடுத்து இதை வாங்கணும்? ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல இங்கே ஒரு டயோடு போட்டிருக்கிற மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டயோடுக்கு என்ன இருக்குது, சுவிட்சிங்கே கிடையாது. இந்த டயோடுக்கு எங்கே இருக்குது, கேட்டே கிடையாது. இந்த டயோடுக்கு, இந்த இடத்துல இருக்கிற இந்த டயோடுக்கு கேட்டே கிடையாது. சி, இது ரெண்டுமே காமன் ஆனோடு, இது ரெண்டுமே காமன் ஆனோடு. நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது ரெண்டுமே காமன் ஆனோடு. அப்போ டயோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, சி, ஒரு கேத்தோட அவுட்புட்டு, அவ்வளோதான். இட்ஸ் அ பிளாக்கர்.
இந்த டையோடு தான் என்னவா ஆக்ட் பண்ணும், பிளாக்கராக ஆக்ட் பண்ணும். எதுக்கு பிளாக்கர் இது? என்னுடைய பேட்டரி வோல்டேஜுக்கு பிளாக்கராக ஆக்ட் பண்ணும். அப்போ அடாப்டர் வோல்டேஜுக்கு இவன் பிளாக்கராக இருப்பான். புரிஞ்சிடுச்சா? இங்கேருந்து வர வோல்டேஜை என்ன பண்ணுவாங்கன்னா இது உள்ளே கொடுப்பாங்க. இப்போ இந்நேரம் போயிட்டுருக்கோம்ல, இது உள்ளே போகும்போதே நம்ம பிடிச்சிடணும். அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பார்வையில் போகக்கூடாது. சப்ஜெக்ட் ஒரு இடத்துல படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாற்றம் நடக்கும் இந்த மூமெண்ட்டில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டே போகணும். அந்த சென்சிங் ரெசிஸ்டர் கிட்ட போன உடனே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். மேலே இறங்கி அந்த பக்கம் போன உடனேவே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இது ஆஃப்டர் ஆல் 0.04 ஓம்ஸ் ரெசிஸ்டர். இதை ஒரு ஜம்பராகவே வச்சுக்கோங்க. அந்த 0.04 ஓம்ஸ் கூட எதுக்காக வைக்கிறான், வாட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜர் ஐசிக்கு, சார்ஜர் ஐசி படிக்கும்போது பார்ப்போம். இங்கே ஜம்பர்லாம் அடிச்சிட போகிறீங்க, ஜம்பர் அடிச்சிங்கன்னா உங்கள் சார்ஜர் ஐசி வேலை பண்ணாது. ரெண்டு சென்சிங் ரெசிஸ்டர்லேயும் எங்கேயுமே நீங்கள் ஜம்பர் அடிச்சிங்கன்னா உங்கள் போர்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஆன் ஆகும், ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஒரு ப்ராப்ளமும் வராது. சரி, இந்த இடத்துல இருக்கிற பேட்டரியோட கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பேட்டரியோட சென்சிங் ரெசிஸ்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபியூஸு. பேட்டரியோட சென்சிங் ரெசிஸ்டர் எங்கே போட்டிருக்கான்? ஐ திங்க் சார்ஜர் ஐசி பக்கத்தில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த பக்கம் எனக்கு சென்சிங் ரெஜிஸ்டர் இருக்கிற மாதிரி தெரியல. பேட்டரி கனெக்டர் தெரியுது, சென்சிங் ரெஜிஸ்டர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஷோராக தெரியல. ஓகேவா? பட் கண்டிப்பாக சென்சிங் ரெஜிஸ்டர் இல்லாமல் எப்படி படிக்க முடியும்? பேட்டரியோட சென்சார் கண்டிப்பாக பிடிச்சாகணும். ஓகேவா? ஸோ எஸ், என்னுடைய கெஸ் படி பேட்டரியோட சென்சார் இருக்குது அப்படின்னா மேபி இந்த இடத்துல இருக்கிற இந்த PR156 இருக்கணும். ஓகேவா? PR156 இருக்கணும். ஆனால் PR157 அப்படிங்கிறது இந்த இடத்துல டிவைல இருக்குது. அண்ட் இன்னொரு ரெஜிஸ்டர் இங்கே இருக்குது. இதுவாக இருக்கவும் வாய்ப்பு கிடையாது எனக்கு, வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சரியா? பார்த்துருவோம், பார்த்துருவோம். உள்ளுக்குள்ளார போயிட்டு ஸ்கெமேட்டிக் டெக்கர் கண்டினியூட்டி மோடில் வச்சா தெரிய போகுது இந்த காயிலோட எதை அடிக்குதோ. அது மட்டும்தான் என்னுடைய சென்சார். அப்பர் கேட்டு லோயர் கேட்டோட எதை அடிக்குதோ அதான் என்னுடைய சென்சார். பேட்டரி கனெக்டரோட எதை அடிக்குதோ அதான் என்னுடைய சென்சார். இதில் மல்டிமீட்டர் கையில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸ்கிமேட்டிக் கையில் இருக்கும்போதும் ஒன்றும் பிரச்சனை. நான் ஹெச்டி இமேஜ் வச்சு உங்களுக்கு எடுக்கிறதுனால ஒரு கெஸ்டில் தான் போக முடியுது. ஓகேவா? இந்த போர்டு கையில் இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் சொல்லிடலாம் இல்லையா? ஸ்கிமேட்டிக் இருந்தால் அது என்ன பெரிய விஷயம்? PR142 தான் இருக்குதுன்னு சொல்ல போகுது. ரைட், ஓகே, அதுதான். இது கிடையாது, PR142 மாற்றிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ரெண்டு மூணு இருந்ததுன்னா, பட் நார்மலாக சென்சார்ஸ் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வெளில வர வோல்டேஜ் இந்த சென்சாருக்கு போயிட்டு சென்சார்லேருந்து இங்கே உள்ளே வருது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன போட்டிருக்கானா, பின் நம்பர் 1, 2, 3. இது மூணு சோர்ஸு. இந்த சோர்ஸுக்கு போகுது இந்த கேட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ட்ரெயின் பாயிண்ட்டு. இந்த ட்ரெயின் பாயிண்ட்டு எங்கே கனெக்டடாக இருக்கும் அப்படின்னா பேட்டரி பேக்கோட 12 வோல்ட்டோட கனெக்டடாக இருக்கும். அப்போ இது என்ன சேனல் மாஸ்ஃபெட்டு யூஸ்வலாக போடுவோம் அப்படின்னா பி சேனல் மாஸ்ஃபெட்டு. பி சேனல் மாஸ்ஃபெட்டாக இருந்ததுன்னா இந்த இடத்துல என்னவாக இருக்கணும், சோர்ஸுக்கு ஈக்குவலாக கேட் இருக்கணும். சோர்ஸுக்கு ஈக்குவலாக கேட் இருக்கும்போது என்னாகும், திஸ் மாஸ்ஃபெட் டர்ன்ட் ஆஃப். அடாப்டர் இருக்கும்போது பேட்டரி வோல்டேஜ் கீழே இறங்காது. எப்போது அடாப்டர் அல்லது கரண்ட்டு கட் ஆகுதோ, அடாப்டர் அன்பிளக் ஆகுதோ, தென் கேட்டோட 19 வோல்ட் லாஸ் ஆகுது, திஸ் மாஸ்ஃபெட் டர்ன்ட் ஆன். ஆக்சுவலி டயோடோட கான்செப்ட் தப்பு. ரெண்டாவது தப்பு நான் பண்ணுறேன். ஓகேவா? டயோடோட டைரெக்ஷன் தப்பு. டயோடு இப்படி இருக்கும், சோர்ஸில் தானேமா கொடுக்குறான் ட்ரெயின். பி சேனல் மாஸ்ஃபெட் என்னது, ட்ரெயின் டு சோர்ஸ் தானே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 19 வோல்ட்டு கொடுக்குறான், மேலே 19 வோல்ட்டு, இந்த இடத்துலையும் 19 வோல்ட்டு. திஸ் மாஸ்ஃபெட் டர்ன்ட் ஆஃப். எப்போ 19 வோல்ட்டு கட் ஆஃப் ஆகுதோ, திஸ் மாஸ்ஃபெட் ஆக்சஸ் த டயோட். ஓகேவா? இது ஒரு டயோட் ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற 12 வோல்ட்டை மதர் போர்டுக்கு. அப்போ இந்த இடத்துல இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிங் பாயிண்டில் எவ்வளோ வருது, 12 வோல்ட் வருது. இந்த 12 வோல்ட்டை வாங்குறது யார் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கரெக்டாக? இப்போ அதில் ரொம்ப முக்கியமான ஆள் தான் 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர். இப்போ இல்லாமல் அந்த பாயிண்ட்டுக்கு, இப்போ அந்த சப்ஜெக்டை எடுக்கும்போது, அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது ப்ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சி இந்த இடத்துல பிசிஹெச் அல்லது ஜிபியூ அல்லது இந்த இடத்துல பிசிஹெச் கிடையாது, திஸ் இஸ் யுவர் என்விடியா ஜிபியு, பிசிஹெச் பில்டின் இந்த இடத்துல. சரியா? எஸ்ஓசியில் பில்டினாக இருக்குது, தட் இஸ் யுவர் என்விடியா கிராஃபிக்ஸ். ஸோ இந்த இடத்துல கிராஃபிக்ஸ் சிப்பு இல்லை அப்படின்னா
அந்த இடத்துல தனியே இந்த ரெண்டு காயில் இருக்கு அப்படின்னா நம்ம மாற்றிக்கிடலாம். ஓகேவா, இது 5 வோல்ட் 3.3 வோல்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இது ரொம்ப தூரமாக தள்ளி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது இருக்காது அப்படின்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. எப்போவுமே இவ்வளோ க்ளோஸ்அப்பில் தான் போடுவோம் அப்படின்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. எந்த அவசியமும் கிடையாது. பக்கம் பக்கம் தான் இந்த காயில் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புது மதர் போர்டுலலாம் கவர்மெண்ட் லெனோவா 4115 4125லலாம் 5 வோல்ட்டுக்கு தனி ஐசி, 3 வோல்ட்டுக்கு தனி ஐசி, கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும். ஓகேவா, காயில்ஸ் பக்கம் பக்கமே தேடாதீங்க. இப்படியும் இருக்கலாம். ஓகேவா, பட் நம்மளுடைய கெஸ்ட் படி இந்த மாதிரி கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ என்னுடைய என்னுடைய கணிப்பு படி இதுதான் என்னுடைய ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டராக இருக்கணும் இந்த ஏரியா. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போர்டோட அந்த பகுதியை எடுக்கிறேன், அதாவது இந்த பகுதி. இப்போ மொத்த ஃபேமிலியும் அந்த இடத்துல இருக்கிறது தெரியுதா? காயில் மட்டும்தான் அந்த பக்கமாக இருக்குது. நல்லா பாருங்கள், காயில் அண்டு ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர், அவுட்புட் ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர் மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த காயிலுக்கு இந்த ஃபில்ட்ரு போடுறோம், அதுலேருந்து இது வழியாக வெளில வரும். இந்த காயிலுக்கு இந்த ஃபில்ட்ரு போடுறோம், அதுலேருந்து இது வழியாக வெளில வரும். அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்குது. ஓகேவா, அண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காயிலோட ஃபேமிலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்பர் லோயர் கான்செப்டில் இருந்து வெளியில் வர்றது தான் இந்த காயிலுக்கு உள்ளே கொடுப்பான். கரெக்டாக இப்போ ஜூம் இன் பண்ணுறேன் பாருங்கள், ரைட். அப்போ இந்த பேருக்கு ஒரு காயில் ஒரு கெப்பாசிட்டர், இந்த பேருக்கு ஒரு காயில் ஒரு கெப்பாசிட்டர் ஆயிடுச்சா? இந்த பேருக்கு, ஓகேவா, இந்த அப்பர் மாஸ்பெட் லோயர் மாஸ்பெட்டுக்கு ஒரு காயில் ஒரு கெப்பாசிட்டர், இந்த அப்பர் மாஸ்பெட் லோயர் மாஸ்பெட்டுக்கு ஒரு காயில் ஒரு கெப்பாசிட்டர். இது இல்லாமல் நிறைய இன்புட் ஃபில்டர்ஸ் போடுவான். ஓகே, இது இல்லாமல் நிறைய உங்களுக்கு வி அவுட் அப்படிங்கிறது இருக்கும், அப்புறமா வந்து ஆன் சிக்னல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபீட்பேக் சிக்னல்ஸ் இருக்கும், எலக்ஸ் இருக்கும், நிறைய இருக்குது. ஒரு இதோட முடிஞ்சிடாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கிடலாம். ஓகே, நான் இப்போ இந்த ரெகுலேட்டரி எந்த இடத்துல இருக்கு? இது வந்துருச்சா? மேலே என்ன போட்டிருக்கான்? டிபிஎஸ் 51427 எனக்கு கிளியராக தெரியுது. ஓகே, என்ன போட்டிருக்கான் அப்படின்னா டிபிஎஸ் 51427. உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் கிடைச்சா ஸ்கிமேட்டிக் வச்சுக்கோங்க. ஸ்கிமேட்டிக் கிடைச்சா கூட வைஸ் ஒரு ஒரு விஷயத்தை கொஞ்சம் நல்லா கற்றுக்கிற வரைக்கும் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா, எப்போவுமே நீங்கள் வந்து இன்னொருத்தரோட உங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவன் பண்ணுறான் நம்ம பண்ணல, அதுதான் பெரிய தப்பே நீங்கள் பண்ணுறது. ஓகேவா, அவனுக்கும் மேலே பண்ணணும் நீங்கள். அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, அவங்க சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள், இன்றைக்கி எத்தனை லேப்டாப் எடுத்தீங்க? 10 லேப்டாப். எத்தனை லேப்டாப் பண்ணீங்க? அவன் சத்தியமாக 8 லேப்டாப்புன்னு சொன்னான்னா போய் ஸ்கிமேட்டிக் பார்க்காம ஒரு டெக்னீஷியனை 8 லேப்டாப் நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னால் அவன் குறைஞ்சபட்சம் 25 வருஷம் அதோடவே இருந்திருக்கணும். இதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கிறவங்களே ஸ்கிமேட்டிக் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஸ்கிமேட்டிக் வேணும்னு தேடுறாங்க. அந்த அளவுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறவங்களே, லெவலாக பண்ணுறவங்களே ஸ்கிமேட்டிக் 100% வேணும்ன்ற. பிகாஸ் பல விஷயங்களுக்கு ஸ்கிமேட்டிக் இல்லாமல் நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. ஓகேவா, ஒன்று. ரெண்டாவது, அவங்க எடுக்கிறது எவ்வளோ திறமையாக எடுப்பாங்க? 10ல 3 அல்லது 4 தான் ரிசல்ட் எடுப்பாங்க. இது என்னன்னா ஒரு சிப் லெவலோட நாலேஜில் அவங்களுக்கு இருக்கிறது இவ்வளோ தான். நான் யாரையுமே வந்து குறைச்சி பேசலம்மா, யாரையுமே குறைச்சி பேசலை, ரியாலிட்டியை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சிப் லெவல் நாலேஜில் அதிகபட்சமாக அனுபவம் இருந்ததுன்னா எவ்வளோ தெரியுமா இருக்கும் அவங்களுக்கு? இவ்வளோ தான் இருக்கும். நிச்சயமாக இந்த கேப் இருக்கும், நிச்சயமாக இந்த கேப் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஸ்லோவாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேலே கூட ஒரு போர்டில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்டு சீரியஸ்லி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நீங்கள் ரிசல்ட் எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் மெதுவாக படிக்கும்போது மட்டும்தான், தியரியை வச்சு ப்ராக்டிக்கல் மெதுவாக மூவ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக அந்த நாலேஜ் உள்ளே இறங்கும், ரொம்ப டெப்த்தாக இறங்கும். இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இடத்த சுற்றி இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் காரணம் இல்லாமலாமா ஒரே ஒரு ஐசிக்கு கிட்டத்தட்ட 100 காம்பனண்ட் போடுறான் சுற்றி காரணம் இல்லாமலா? எங்கே இந்த இடத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டர் எடுத்து விடுங்க பார்ப்போம், உங்கள் போர்டு ஒர்க் பண்ணுதா நல்லா அப்படின்னு பார்த்துடுறேன் நான்.
இந்த ஐசி எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர உங்கள் போர்டு வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கெப்பாசிட்டரை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கெப்பாசிட்டரோட ரிமூவல் அந்த செக்ஷனில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும், ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இதே கெப்பாசிட்டர் இந்த மாதிரி 4 5 போட்டிருக்கான், லைனாக போட்டிருக்கானா, நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா ரைட், அதுவும் கூட தவறு தான். ஆனால் நீங்கள் அதை போடாமல் விடும்போது மீதி இருக்கிற அந்த 4 கெப்பாசிட்டர் அந்த லைனை டாலரேட் பண்ணும். ஒரு கெப்பாசிட்டர் போட்டு தான் 3.3 வோல்ட்டை வெளில எடுத்துகிட்டு போகிறானா, அந்த கெப்பாசிட்டர் அந்த 3.3 வோல்ட் போகிற லைனுக்கெல்லாம் மிக 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 முக்கியமான கெப்பாசிட்டர். நான் நேற்றுக்கே சொன்ன ஒரு சர்வீஸ் பாயிண்ட்டில் பேட்டரி கனெக்டரில் 2.4 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டரை மாற்றி பாருங்கள், 80% அது 3.3 வோல்ட்டுக்கு ரைஸ் ஆகிடும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ். அந்த மாதிரியான அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர் தான் நீங்கள் பார்க்குற இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம். ஒரு செராமிக்கே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கொடுக்கும்போது எலக்ட்ரோலைட்டு போலரைஸ்டில் போட்டு எடுத்துகிட்டு போகிறான்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது? ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது முழுக்க இந்த ஐசியோட கம்ப்ளீட் ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்கிமேட்டிக் எடுத்துருங்க. ஸ்கிமேட்டிக் கிடைச்ச உடனே கையோட டேட்டா ஷீட் எடுத்துருங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன், டேட்டா ஷீட் எடுத்துருங்க. ஓகே, டேட்டா ஷீட் எடுத்துருங்க. இது ரெண்டும் கையில் இருந்ததுன்னா ஒருவேளை சரி என்கிட்ட ஸ்கிமேட்டிக் இல்லை, டேட்டா ஷீட் எடுத்துருங்க போதும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ முதல்ல இதை நான் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த பக்கமாக இருக்கிற காயில் இருக்கு இல்லையா, அந்த காயிலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த காயில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஐ திங்க் இங்கே இருக்குது ஒரு காயில், இங்க இருக்கு இன்னொரு காயில், இங்க இருக்கு. இதை பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த பெயிண்ட்ல இதில் மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளீனாக புரியுமா? சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு போலரைஸ்டு கெப்பாசிட்டர் போடுறான். இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் பகுதி இது, இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பகுதி இது. ஸோ இங்கேருந்து ஒரு லைனு, ஓகேவா? இது கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ் லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த காயிலுக்கு என்ன பண்ணுறான், சேம் ஒரு கெப்பாசிட்டர் போடுறான். ஓகேவா? இது கிரவுண்ட் பகுதி, இது பாசிட்டிவ் பகுதி. இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பகுதி எப்படி கனெக்டடாக இருக்கும்னா காயிலோட எப்படி கனெக்டடாக இருக்கும். கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பகுதி எப்படி கனெக்டடாக இருக்கும், காயிலோட எப்படி கனெக்டடாக இருக்கும். ரைட், இது கிரவுண்ட் பகுதி, இது பாசிட்டிவ் பகுதி, பாசிட்டிவ் பகுதி இந்த மாதிரி போயிடும். கிரவுண்ட் பகுதி அதாவது அந்த ஸ்ட்ரைப் போட்டிருக்கிற இடம் நெகட்டிவ், அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் மட்டும் இங்கே கனெக்டடாக இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறதா, அப்போ இந்த ஃபில்டர்லேருந்து போர்டுக்கு உள்ள அனுப்புகிறான். இந்த ஃபில்டர்லேருந்து என்ன பண்ணுறான், போர்டுக்கு உள்ளே அனுப்புகிறான். இந்த ஃபில்டர் எடுத்தாலும் உள்ளே போகும்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு இந்த ஃபில்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நேற்றுக்கே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. ரைட், இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அப்பர் மாஸ்ஃபெட். ஓகேவா? அப்பர் மாஸ்ஃபெட். ஃபில்டர் கெப்பாசிட்டர் இந்த பக்கமாக இருக்கிறதுனால அப்பர் மாஸ்ஃபெட்டு இது அல்லது அப்பர் மாஸ்ஃபெட்டு இது அல்லது அப்பர் மாஸ்ஃபெட்டு இது இதுன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஓகேவா? இது ஸ்கிமேட்டிக் இல்லாமல் நம்ம போடுறோம். ஃபில்டர் கெப்பாசிட்டர் இந்த பக்கம் இருக்கிறதுனால பிகாஸ் 19 வோல்ட் ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே போகும். வெயிட்டிங் ஃபார் நேம் பேர் சொல்லுமா? வெயிட்டிங் ஃபார் நேம் நேம் சொல்லுமா? ஃபைன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கேஸ் படி நல்லா பார்த்தீங்கன்னா அப்பர் மாஸ்ஃபெட்டு, அப்பர் மாஸ்ஃபெட்லேருந்து வெளில வர்றது இங்கே லோயர் மாஸ்ஃபெட்டோட ட்ரெயினுக்கு போகணும், லோயர் மாஸ்ஃபெட்டோடது கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கணும். அப்போது அப்பர் லோயர் கேட், அப்பர் கேட், அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும். அப்பர் மாஸ்ஃபெட்டு இந்த ஃபில்ட்ரு வழியாக இருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்பர் மாஸ்ஃபெட்டுக்கு போகும். இதோ இந்த இடத்துல இருக்கிறது சோர்ஸ், இந்த சோர்ஸ் இங்கே கனெக்டடாக இருக்கும்,
bottom MOSFET source ground oda connected a irukum appo idu gate adhe maadhiri idu gate in the gates ella enga connected a irukum na point to point இந்த கேட்ஸ் எல்லாம் எங்கே கனெக்டடாக இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டு இப்படி கனெக்டடாக இருக்கும். அப்போ அவுட்புட் லைனை எந்த இடத்துல எடுக்கிறான்? சி, ஒரு நிலையான டிசியில் இல்லாத லைன் இது. புரிஞ்சிச்சா? இப்போ நிலையான, ஏன்னா இந்த அப்பர் கேட்டே லோயர் கேட்டே நிலையான டிசி கிடையாது, கரெக்டா? அப்பர் கேட்டு லோயர் கேட்டே நிலையான டிசி கிடையாது. அப்போ வெளியில் வர்றதும் என்னவாக்கும்? ஒரு பியூர் டிசியாக இருக்காது. இட்ஸ் அ டைப் ஆஃப் ஏசி, நாட் பியூர் ஏசி. அதெல்லாம் பார்த்துட்டோம் நிறைய, இல்லை? சொல்லும்போது அதெல்லாம் ரீகால் பண்ணணும் நீங்கள். ரைட், இப்போ தான் உள்ளே இறங்க போகிறோம். இப்போ இந்த இந்த ஆர்கிடெக்ட் புரிஞ்சிடுச்சு இல்லையா? இந்த ஆர்கிடெக்ட் புரிஞ்சிடுச்சு. நான் இப்போ நான் ரிமூவ் பண்ணி ஆகணும் இந்த லைன்லாம். அப்போ தான் வந்து இந்த இடத்துல நம்ம நிறைய நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல் த அப்பர் கேட்ஸு கனெக்டட் வித் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டட் வித் மாஸ்ஃபெட்ஸ். ஓகேவா? அப்பர் கேட்ஸ், லோயர் கேட்ஸ், பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டட் வித் மாஸ்ஃபெட்ஸ். நாலு லைன் ரிசர்வ்டு இந்த இடத்துல. எடுத்துடலாம் எல்லாத்தையும், எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ஒரே ஃபஸ்ட், இப்போ ஜாப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாப் இந்த ஐசிக்கு. இந்த இந்த ஐசியோட ஒர்க்கிங் கான்செப்ட்னா பார்க்கவே இல்லை. சி, ஸ்கிமேட்டிக் கையில் இருக்குது. இதோ இதுதான் சோனியோடது. எஸ், இதுதான் சோனியோடது. ஸ்கிமேட்டிக்கோட ஃபஸ்ட் பேஜில் தான் இருக்குது. அப்படியே நான் ஸ்கிமேட்டிக் கையில் வச்சுருக்கேன். பட் டிப்பிக்கலாக ஒரு ஒரு ரெகுலேட்டரோட கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே எந்த 5 வோல்ட்டு 3.3 வோல்ட் ரெகுலேட்டரைஸை நீங்கள் பார்க்கும்போதும் இப்படி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா ஸ்கிமேட்டிக்கை பார்த்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம், சரியா? நம்பர் ஒன், அதனுடைய சப்ளை. இப்போ விஇன் லைன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது புரியும். நம்பர் டூ, அதனுடைய எனேபிள் எல்டிஓ. அதனுடைய எனேபிள் எல்டிஓ, நார்மலாக இந்த எனேபிள் எல்டிஓவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன்லேருந்து கொடுப்பான். இது ஒரு டம்மி எனேபிள் எல்டிஓ. ஓகேவா? இது ஒரு டம்மி. யாராச்சும் தராங்களா? யாராச்சும் இது இது ஐஓலேருந்து வர்றது, சார்ஜர் ஐசிலேருந்து வர்றது, பிசிஹெச்லேருந்து வர்றது? நோ, எந்த விதமான தியரியும் இங்கே கிடையாது. என்ன இன்புட் வோல்டேஜ் இருக்கோ அந்த இன்புட் வோல்டேஜு என்ன பண்ணுவோம்? ஜீனர், சம்டைம்ஸ் ஜீனர் டயோடு போட்டு டிவைடரில் போட்டு கொடுப்பான். சம்டைம்ஸ் டிவைடரில் போட்டு டைரெக்டாக உள்ளே அனுப்புவான். இது இருக்காது, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம 10 ரெகுலேட்டர், 5 வோல்ட்டு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஏசி பார்க்குறோன்னா, அது 4 ரெகுலேட்டரில் இது கம்பல்சரி இருக்கும், மீதி 6ல் இருக்காது. இதில் இருக்கா இல்லையா, நான் டேட்டா ஷீட்டும் எடுக்கலை, ஸ்கிமேட்டிக்கும் எடுக்கலை, அதனால் எனக்கு தெரியாது. பட் படிக்கும்போது இதுதான் உங்களுடைய ஸ்டெப். ரெண்டாவது இன்புட் என்னது? ஆன் எல்டிஓ அல்லது மாஸ்டர் எனேபிள் அல்லது எனேபிள் ஜீரோ அல்லது எனேபிள், எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, எப்போவுமே இது ஹை வோல்டேஜில் இருக்கும், 19 வோல்ட்டு. இது ஒரு சிக்னலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால லோவாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 3 போடுறேன், ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கால்குலேட்டர் இல்லாமலாம் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் கூடாது, அந்த ரைட்ஸ் நமக்கு கிடையவும் கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, For all regulators, master enable must be high logic, should not be low logic. Must be high logic. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அங்கே வர வேல்யூ எவ்வளோ வேணா இருக்கட்டும், 4 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஆன் அப்படின்னா ஹை லாஜிக், அப்படின்னா வேல்யூ இருக்கணும். லோ லாஜிக் அப்படின்னா அந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு பசர் வரும். மல்டிமீட்டரில் வோல்ட் மோடில் வைக்கிறீங்க, அங்கே 0 காமிக்குது. மல்டிமீட்டர் பசர் மோடில் வைக்கிறீங்க, அங்கே பசர் அடிக்கலைன்னா அதுதான் ஹை லாஜிக்னு சொல்கிறேன் நான். ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணுற நல்லா கேட்டுக்கோங்க. மல்டிமீட்டரை வோல்ட் மோடில் வைக்கிறீங்க, மாஸ்டர் எனேபிள் பின்ல வோல்ட் மோடில் வச்சு பார்க்குறீங்க, 0 வோல்ட் காமிக்குது. சரி, ஓகே, வோல்டேஜ் எதுவுமே வரல, அப்போ இங்கே தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணிவிட்டு, மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நீங்கள் அதே எனேபிள் 0ல் வைக்கும்போது பசர் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இடம் ஹை லாஜிக்காக தான், ஹை லாஜிக். லாஜிக் ஹை அப்படிங்கிறது அதுதான். வாட் இஸ் லாஜிக் லோ? வோல்ட் மோடில் வைக்கும்போது 0 காமிக்குது, மறுபடியும் நீங்கள் பசர் மோடில் வச்சு அங்கே பார்க்கும்போது பசர் அடிக்குது அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல மாஸ்டர் எனேபிள் டீஆக்டிவேஷனில் இருக்குன்னு அர்த்தம். த ஐசி இஸ் நாட் ஆக்டிவேட்டட், த ஐசி இஸ் டிசேபிள்டு பை மாஸ்டர் எனேபிள். அது நடக்காது. ஏன்னா சி, கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் தானே நம்ம கெடுக்கிறதுக்கு ஆள் இருப்பான்.
ஓகே இந்த இடத்துல கொடுக்கிறதுக்கு ஆள் இருந்தா தானே கெடுக்கிறதுக்கு ஆள் இருப்பான். இது ஐஓ கிட்ட இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அது எஸ்ஃபை எனேபிள், அதுதான் லோ லாஜிக் ஹை லாஜிக் ஐஓ விளையாடும். இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்தே எடுக்கிறாங்க, டைரெக்டாக இந்த வோல்டேஜிலேருந்தே எடுக்கிறாங்க. அதனால் இதை யாரும் அடிக்கிறதுக்கெலாம் வரமாட்டான். அடிக்கிறது அப்படிங்கிறது எஸ்எம்பிஎஸ் தான் அடிப்பாங்க, அதை தெர்மலில் போடுவோம், அதை தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் எஸ்எம்பிஎஸ்? எஸ்எம்பிஎஸ் பிடபிள்யூஎம் சேனல், ஓகேவா? ஸ்விட்சிங், இந்த பேரெல்லாம் வந்தால் முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மூணே பேர் தான். என்ன தெரியுமா? அப்பர் லோயர் கான்செப்ட், காயில் கான்செப்ட், கெப்பாசிட்டர் கான்செப்ட். இது மூணு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இனிமேல் கரண்ட்னா இவங்க மூணு பேர் தான், ஓகேவா? பிடபிள்யூஎம்னா இவங்க மூணு பேர் தான். இந்த இடத்துல தான் பிடபிள்யூஎம், வேறு எங்கேயுமே பிடபிள்யூஎம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மதர் போர்டு முழுக்க இது இருக்கும். பியூர் டீசல் இல்லாமல் பல்ஸில் கொடுக்கறதுனால என்ன பண்ணுவாங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன்னு சொல்லுவாங்க அதை. அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியறது என்னது, சி இதுதான் சேனல்ஸ், இதுதான் பிடபிள்யூஎம். இந்த இடத்துல தான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவான். ரெண்டாவது இன்புட்டு ஃப்ளோரசன்ட்டில் போயிருக்கு இல்லையா உள்ளுக்குள்ளார. மூணாவது இன்புட்டு, மூணாவது இன்புட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது ரெண்டு இன்புட்டு கரெக்டாக இருந்ததுன்னா மூணாவதாக வர்றது அவுட்புட்டு. அதில் ஃபஸ்ட் அவுட்புட்டை நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ரெகுலேட்டர்லேருந்து இப்போ வெளியில் வந்திருக்கிற இந்த அவுட்புட்டு என்னவாக இருக்கலாம்? ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்ட், 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 எக்ஸலண்ட். நோ நோ நோ, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பவர் பட்டன் போகிறதுக்கெலாம் கிடையாது. பவர் பட்டன் போகிறதுக்கு எல்டிஓ 3.3 வோல்ட், அடுத்தது தான் அதை பார்க்கணும், ஓகேவா? 2 வோல்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஆர்இஎஃப் வருதா பார்க்கணும். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வெளில வருதா பார்க்கணும். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வெளில வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட், ஓகே, சாகலை, நீ உயிரோடு தான் இருக்க. ஆச்சா, 2 வோல்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வெளில வரும். இதுக்கு அடுத்தது தான் நம்மளுடைய 3.3 வோல்ட்டு எல்டிஓ வித் மேக்ஸிமம் 250 மில்லி ஆம்ப், 5 வோல்ட்டு எல்டிஓ வித் மேக்ஸிமம் 250 மில்லி ஆம்ப். லோ கரண்ட்டில் வர்றதுனால லீனியர் ட்ராப் அவுட். இதுக்கு பேர் எவ்வளோ வோல்டேஜ் வரும், 5 வோல்ட்டு 3 வோல்ட்டு. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கிமேட்டிக் எடுங்க, இதுக்கப்புறம் ஸ்கிமேட்டிக் எடுங்க. இந்த எல்டிஓ ரீஜியன் மட்டும் எப்படி புரியாமல் போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் டேட்டா ஷீட் எடுங்க, இந்த எல்டிஓ ரீஜியன் இந்த 5 பாயிண்ட் மட்டும் எப்படி புரியாமல் போகுது. எனி ரெகுலேட்டர், எனி ரெகுலேட்டர், பட் இட் ஷுட் பி ஸ்டாண்ட் பை ஐசி. அதுக்காக இந்த இடத்துல படிச்சுட்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜை காணவே இல்லைன்னு சிபியு கோர் ஐசி கிட்டே போய் தேடக்கூடாது இல்லையா? ஒரு ஐசி தான், ஒரு ஐசி படிக்கிறோம் அப்படின்னா, சி மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இருக்குமா, மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இருக்குது கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 6 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 தேட்டருக்கும் நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ஸ்டெப் டவுன் வைக்கிறோம். புரிஞ்சிடுச்சா? இப்போது இந்த 6 தேட்டருக்கும் பேர் என்ன அப்படின்னா 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ஸ்டெப் டவுன். இப்போ நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஸ்கிரீன்ல, அவ்வளவுதான் விஷயம். இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்கிரீனுக்கு போகணும். அடுத்த ஸ்கிரீனுக்கு போகும்போது இந்த படத்தை நீ மறந்துட்டு இந்த படம் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ வெளியில் வந்துட்டு கம்பேர் பண்ணோம், ஓ RT8223 இப்படி வேலை பண்ணும், RT8206 அப்படி வேலை பண்ணுதோ அப்படி எடுக்கணும். நாட் ஆல் த ரெகுலேட்டர்ஸ் ஆர் சேம். ஆனால் என்ன சொல்லுவோம், சிஸ்டம் ஐசி, ஸ்டாண்ட்பை ஐசி, 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு, டிசி டு டிசி கன்வெர்டர் ஐசி, காமனாக அப்படி சொல்லிடுறோம். பார்ட் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு பார்ட் நம்பரும் ஒரு ஒரு மாதிரி வேலை பண்ணும். இந்த ஐசி நீங்கள் எந்த எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தாலும் சரி, லேப்டாப் போடுதுன்னு கிடையாது. ஒரு ஐசியை எனி எலக்ட்ரானிக்ஸில் அவங்க யூஸ் பண்ணலாம். நார்மலாக லேப்டாப் போடுது, லேப்டாப்பில் இருக்கும். டேட்டா ஷீட்டை எடுத்து பாருங்கள், சில காம்பனண்ட்டுக்கெலாம் அது நோட் புக்கு மாத்திரம் போடும், நோட் புக் போட்டு கமா போட்டு பல எலக்ட்ரானிக்ஸ் போடுவாங்க, எங்கே வேணால் யூஸ் பண்ணலான்னு போடுவாங்க ஒரு காம்பனண்ட். இந்த ரெகுலேட்டர்லாம் மோஸ்ட்லி நோட் புக்காக யூஸ் பண்ணுறது தான். இந்த ஐசி எந்த நோட் புக்கில் இருந்தாலும் சரி, ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, நமக்கு எதெல்லாம் வெளியில் போயிடுதுன்னு பாருங்கள். இது சோனி வயோ அப்படிங்கிற விஷயம் வெளில போயிடுதா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு போர்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது ஒரு போர்டு. முகத்தை மறைக்கப்பட்ட ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட்டு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. முகம் மறைக்கப்பட்டாச்சு, அவ்வளோதான், அந்த பேஷண்ட்டுக்கு முகத்தை மறைச்சாச்சு.
நீங்கள் சர்ஜரி பண்ணுற இடத்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஒரு ரெகுலேட்டரோட டேட்டா ஷீட்டு இம்பார்ட்டண்ட். அதை வச்சு தான் என்ன இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த இடத்துலேருந்து எங்கே ரூட்டிங் போகுது, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல இருக்குது, இது எப்படி ஒரு டாக்டர் பார்க்குறாங்களோ அந்த கம்பேரிசனுக்கு ஈக்குவலாக நம்ம பார்ப்போம். ஓ ஓகே இதான் உள்ளே போகுது, இந்த பின்னில் உள்ளே போகுது, உள்ளே போகும்போது இந்த ரெசிஸ்டரில் கொடுத்து ரெஜிஸ்டர் வழியாக அங்கே போகிறோம், அப்போ இங்கிட்டும் அங்கிட்டும் வருதா, ரெஜிஸ்டரோட இந்த பக்கம் மட்டும் நிற்குதா அல்லது ரெஜிஸ்டருக்கு உள்ளார போகுது அந்த பக்கமாக வருதா இல்லைம்மா, அவ்வளோ நுணுக்கமாக பார்க்கணும் இந்த இடத்த. இப்போ எப்படி மிஸ் ஆகும் உங்ககிட்ட இருந்து? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஃபைன், லெட்ஸ் டேக் ஸ்கிமேட்டிக்ஸ் PR 106. இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதோட லொக்கேஷன் அவனை போட்டால் இவன் வந்துடுவான் இல்லையா, அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம. PR பவர் ரெசிஸ்டர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டிபிஎஸ் 51427 மேலே இருக்கிற அதே. இப்போ எனக்கு இது பார்த்த உடனே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, இது பார்த்த உடனே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. என்ன தெரியுமா, இந்த இடத்துல RT 8206B ரெகுலேட்டர் நான் போடலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இது வந்து உங்களுக்கு போக 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 அப்படியே யாருக்குமே ஸ்பெஷல்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுமா, சரியா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். முடியாதுன்னு மட்டும் ரொம்ப பின்வாங்கிடாதீங்க, சரியா? சி RT 8206 டேட்டா ஷீட் இருக்கா இந்த இடத்துல? ரொம்ப சிம்பிளா இந்த டேட்டா ஷீட்டை எப்படி கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, எஸ் இப்படி வச்சுக்கோங்க, சரியா? RT 8206B பின் நம்பர் 17 அல்லது பின் நம்பர் எந்த பின்ல உள்ள இறங்குது, சி எனேபிள் பி இன் பின் நம்பர் 6, எல்டிஓ வெளில வர்றது பின் நம்பர் 7, ஓகேவா? அடுத்தது கிரவுண்ட் எங்க இருக்கு, கிரவுண்டு பின் நம்பர் 21, 6 7 21. அப்படியே இங்க வந்துட்டு இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடலாம் உடனே. 6 7 21 பின் நம்பர் 6 வி இன்னு, பின் நம்பர் 7 எல்டிஓ அவுட், 21 கிரவுண்டில் இருக்கணும். எங்க இருக்கு கிரவுண்ட் பின்னு? 21, யா 21 கிரவுண்ட் பின்னு, அவ்வளோதானா? டிபிஎஸ் 51427. இப்போ இதை நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னோட டைரியில் எழுதி வச்சுட்டேன்னா இந்த ஐசி கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, ஓகேவா? என் கையில் இருக்கிற போர்டிலேருந்து நான் எடுத்து போட்டு முயற்சி பண்ணலாம், அல்லது ஓகேவா, அல்லது புதுசும் ஆர்டர் பண்ணலாம் இது கிடைக்கலன்னா, புரிஞ்சுதா? அந்த மாதிரி ஈக்குவலன்ட் எடுக்கணும். நான் அனுப்புறேன், நீங்க வந்து அதை ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிடுங்க. இது வந்து டெலகிராம்லேயே இருக்குமா, எந்த ஐசி எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிற லிஸ்ட் டெலகிராம்லேயே இருக்கு. நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நான் லிங்க் கொடுக்குறேன், நைட்டு கொடுக்குறேன், சரி ஃபைன். இந்த ஐசியோட ஒர்க்கிங் கான்செப்ட் எவ்வளோ உள்ளுக்குள்ளார ஒத்து போகுது நம்ம எப்படி பார்த்துருக்கோம், 5 1 சப்ளை கரெக்ட், 2 ஆன் எல்டிஓ, எனேபிள் எல்டிஓ, மாஸ்டர் எனேபிள், எனேபிள் 0, எஸ் கரெக்ட் இருக்கு, எனேபிள் எல்டிஓ எனக்கு இருக்கு, டிக் மார்க். 3 ரெஃபரன்ஸ் அவுட்புட்டு, வி ரெஃபரன்ஸ் 2 வோல்ட் அவுட்புட்டு, மூணாவதும் டிக் மார்க் இருக்கு. 4 3.3 வோல்ட்டு வீரேஜ் 3 அல்லது 5 வோல்ட்டு வீரேஜ் 5 அல்லது எல்டிஓ 5 எல்டிஓ 3, ஓகே அந்த பேரில் எதுவுமே எனக்கு இல்லை. நல்லா உள்ளுக்குள்ளார பாருங்க, எவ்வளோ டைம் எடுத்து வேணாலும் பாருங்க. எல்டிஓ அப்படிங்கிற வார்த்தை என் கண்ணுக்கு தெளிவாக தெரியுதே தவிர 5 வோல்ட்டு எல்டிஓ 3 வோல்ட்டு எல்டிஓன்னு எதுனா தெரியுதா, எனக்கு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு எதுனா தெரிஞ்சா சொல்லுங்கள், நிச்சயமாக கிடையாது, தேடி பிரயோஜனமும் கிடையாது, ஓகேவா? அப்போது இந்த மூணும் கரெக்டாக எனக்கு ஒத்து வருது, நாலாவது என்னவாகுது எனக்கு மாறுது, ஓகேவா? ஆனாலும் இது மாறுது அப்படிங்கிறதுக்காக அந்த 5 கான்செப்டை விடவே விடாதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் விடாதீங்க, ஓகே? இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணது, இது எப்படி ஒர்க் பண்ணது? எஸ், திஸ் ரெகுலேட்டர் டெலிவர்ஸ் 5 வோல்ட், ஒன்லி 5 வோல்ட்.
6237 என்ன சொல்றாமா இந்த இடத்துல 6237 பாய்ஸ் ஒரு இஷ்யூ சொல்லட்டுமா இங்க பாருங்க டிபிஎஸ் 51427 இஸ் ஈக்குவலன்ட் டு ஆர்டி 8206B இஸ் ஸ்ட்ரெயிட் ஈக்குவலன்ட் டு ஐஎஸ்எல் 6237 ஒரு ஒரே ஒரு பேஜில் மூணு விதமான ரெகுலேட்டரை இந்த இடத்துல நம்ம போடலாம். அதுக்காக தான் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் 10 மாதிரியாக நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஒரு ரெகுலேட்டரி இன்னொரு ரெகுலேட்டரோட மேட்ச் ஆகும். பட் கம்பேரிசன் எடுக்காமல் பின் அவுட் எடுக்காமல் லெக்கோட டீட்டெயில்ஸை கம்பேர் பண்ணாமல் மாற்றக்கூடாது. இதுக்கும் 20 அதுக்கும் 20 அதை பண்ணிடாதீங்க, அதுதான் தப்பு. யூ ஹாவ் டு கம்பேர் அப்பர் கேட்டு லோயர் கேட்டு, கிரவுண்ட் எதில் கொடுக்குறோம், சப்ளை எதில் கொடுக்குறோம், எல்டிஓ எதில் எடுக்கிறோம், அதை கம்பேர் பண்ணி மேட்ச் ஆகிடுச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா போடக்கூடாது. ஃபைன். ஸோ இந்த இடத்துல என்னவாகுது, 5 வோல்ட் எல்டிஓ மட்டும் வெளில வருது. இப்போது ஸ்டெப் நம்பர் 1 என்னது, இதனுடைய வி இன் எவ்வளோ இருக்கணும், இது எங்கேருந்து வரணும், இது திஸ் மஸ்ட் பி ஃப்ரம் த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர், டிசி லைனில் இருக்கிற கரண்ட் லிமிட்டரில் இருந்து வரணும் அது, கரெக்டா? இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல உள்ள இருக்கிறோம். வந்துருச்சா வந்துருச்சா? ரெண்டாவது கான்செப்டும் உள்ள வருதா? மூணாவது கான்செப்ட் என்னது, நமக்கு படம் பார்க்கறது, நமக்கு படம் காட்டுற எல்விடிஎஸ், அவ்வளோதான். ஓகே, வந்துருச்சா உள்ள? விஇன் 19 வோல்ட் ஆர் 12 வோல்ட் ஒன்று. ரெண்டாவது என்னது, எனேபிள் எல்டிஓ. எனேபிள் எல்டிஓ எங்கே, யாராச்சும் ஒருத்தர் கேல்குலேட் பண்ணி இந்த எனேபிள் எல்டிஓவோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம், எனேபிள் எல்டிஓ எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம். யார் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். வாட் இஸ் த வேல்யூ அட் எனேபிள் எல்டிஓ பின் நம்பர் 4? பின் நம்பர் 4 வைக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ துல்லியமாக வரணும், போடுங்க பார்ப்போம். அதுக்குள்ளே நான் போட்டுறேன். ஜீரோ. ஓ, வெரி குட் சக்தி, ஜீரோ. அப்புறம் எதுக்கு அவ்வளோ சர்க்யூட் போட்டிருக்கான், ஜீரோ வம்மா வரும். ஓ, ஒரே ஒரு நிமிஷம், நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சொல்லுங்க என்ன பண்ணணும். மார்க்கிங்கா, என்ன மார்க்கிங், அதை எடுத்துருவா. அண்டு பண்ட், அண்டு பண்ட். 4.4 வசந்த் சைடு, 4.4. ஜீரோ கார்த்திக், எப்படி கார்த்திக் ஜீரோ, எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜீரோவா, ஓ அப்படி கூட வேல்யூ, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது. ஜீரோவா? நோ, ஜீனர் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடெக்ஷனா, அப்படியா? அப்படிதான் சொன்னா, ஜீனர் டயோட்ல 10 பாயிண்ட். உங்கள் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தப்புமா, மைக் ஆஃப் பண்ணுங்க. 1.18 ராங் வேல்யூ, 10.74, 10.66 அக்செப்டபிள் வேல்யூ, 14.5 ஆனந்த், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும், தப்பான கால்குலேஷனு, 10.7 அக்செப்டபிள் வேல்யூ, 9.9 நோ நாட் அக்செப்டபிள். ஒன் பாயிண்ட் 1.18 அப்சல்யூட்லி நாட் அக்செப்டபிள். 10, 10.5, 10.6 போட்டவங்கெல்லாம் ஒரு நல்ல கால்குலேஷன் போட்டிருக்கீங்க. கீதா, நோ
புஷ்பா, யார் சொன்னது இங்க சீனியர் ரெகுலேட்டர் ஆக்ட் பண்ணணும்னு? சரி, ரெகுலேட்டர் ஆக்ட் பண்ணது கரெக்டு. ஓகே, ரெகுலேட்டர் தான் கரெக்ட், நாட் ப்ரொடெக்ஷன். கரெக்ட், ரெகுலேட்டர் 11.5 அக்செப்டபிள், 14.5 ரேங்க் கால்குலேஷன், ராங் கால்குலேஷன். ஓகேவா? நல்லா பாருங்கள், நான் கால்குலேட் பண்ணுறேன், நான் கால்குலேட் பண்ணுறேன் பாருங்கள். தவறு பண்ணவங்கெல்லாம் பாருங்கள், 10.5 சொன்னவங்க சின்ன தப்பு தான், 14.25 தப்பு சிவா, 14.25 தப்பு. ஓகே, இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் கொடுக்குறான்? வி இன் லைனில் எவ்வளோ வோல்ட் இருக்குது இந்த இடத்துல? 19 வோல்ட்டா? இந்த 19 வோல்ட்டு உள்ளே போகுமா? ஜீனரோட வேல்யூ எவ்வளோ? 5.1 வோல்ட்டா? இந்த ஜீனோர் தன்னுடைய லஞ்ச பணமாக 5.1 வோல்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு மீதி வோல்டேஜை தான் இங்கே அனுப்பும். 10 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், மறந்துட்டீங்க. அதை மறந்துட்டு என்ன பண்ணுறீங்க? இதை ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறீங்க, ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, 19 வோல்ட்டு மைனஸ் 5.1 வோல்ட்டு, இதுக்கு தான் நீங்கள் R1 R2 கால்குலேட்டே பண்ணணும். 14 வோல்ட்டு மல்டிபிள் பை R2, 330 கிலோ ஓம்ஸ் டிவைடட் பை R1 ப்ளஸ் R2, 430 கிலோ ஓம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.6 வோல்ட் அப்படிங்கிறது மிக துல்லியமான வேல்யூ இந்த இடத்துல. எனேபிள் எல்டிஓ அப்படிங்கிறது என்னது? 10.6 வோல்ட் அப்படிங்கிறது மிக மிக துல்லியமான வார்த்தை, அதுதான் சரியான ஆன்சர். யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப எக்ஸாக்டாக, 10.6. கார்த்திக் ஃப்ரம் கல்பாக்கம். கார்த்திக் ஆனால் முதல்ல தப்பாக சொன்னார். கார்த்திகோட ஆன்சர் நான் பார்த்தேன், கார்த்திகோட ஆன்சர் ஃபஸ்ட்டு தப்பாக இருந்தது. எஸ், 0 வோல்ட் இ சைடு 0 வோல்ட்டு. அது எப்படி வரும் 0 வோல்ட்டு? பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஓகே, ஜீனர் இந்த மாதிரி பேரலலாக லைனில் இருந்ததுன்னா ப்ரொடெக்ஷனுமா? சீரியஸில் இருக்குமா ஜீனர் இப்போ? ஜீனர் சீரியஸில் இருக்குது, நல்லா பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, இப்போ யார் கேள்வி கேட்டது? இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இங்கே பாருங்கள், ஜீனர் டயோடு இப்படி இருக்கா, ஜீனர் டயோடு இப்படி இருக்கா, இந்த இடத்துல R1 போடுறானா, இந்த இடத்துல R2 போடுறானா, இதை கிரவுண்ட் பண்ணுறானா, வோல்டேஜை இங்கேருந்து எடுக்கிறான், இந்த ஜீனருக்கு இன்புட்டு இந்த இடத்துல வருது, அவுட்புட்டு இங்கே எடுக்கிறான். ஜீனர் சீரியஸில் இருக்கா பேரலில் இருக்கா? சீரியஸில் இருக்குது. இதே ஜீனர் இந்த இடத்துல பாசிட்டிவ் லைன் 19 வோல்ட் போகுது, இந்த இடத்துல நெகட்டிவ் லைன் போகுது, ஒரு வேளை இந்த மாதிரி போடுறான்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். இப்படி போடுறான்னு வச்சுக்கோங்க, ஆனோடு கனெக்டடு வித் கிரவுண்டு, கேத்தோடு கனெக்டடு வித் பாசிட்டிவ் லைனு. ஜீனருக்கு ஒரு பிரேக் டவுன் வேல்யூ கொடுப்பான், ஃபார் எக்ஸாம்பிள் 20 வோல்ட்டு, அப் டு திஸ் 20 வோல்ட்டு பக்காவாக வேலை பண்ணுவான், மோர் தென் 20 வோல்ட்டு பிரேக் டவுன் ஆகும், இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன். சேம் இதே தான், இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து, இப்போ நீங்கள் 22 வோல்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வரைக்கும் இது 20 வோல்ட்டை ரெகுலேட் பண்ணி அனுப்போம். ஓகேவா? பிரேக் டவுன் ஆகாது. இதுக்கு பிரேக் டவுன் வேல்யூ அப்படிங்கிறது மோர் தென் 25ல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 24 வரைக்கும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிசி சப்ளையில் கொடுத்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், 24 வரைக்கும் கொடுக்குற 20 தான் அனுப்போம். இங்கே இந்த ஜீனர் டயோடு இந்த இடத்துல ரெகுலேட் பண்ணி ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் ரெகுலேஷனாகவும் இருக்கும், ரெகுலேட் பண்ணி இங்கே 20 தான் அனுப்போம். எப்போ இதோட பிரேக் டவுன் வேல்யூவை நெருங்குதோ, டேஞ்சர் வேல்யூ அப்படின்னு ஜீனருக்கு ஒன்று இருக்கும், எப்போ அந்த வேல்யூவை நெருங்குதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜீனர் பிரேக் டவுன் ஆகிடும். இப்போ அது ப்ரொடெக்ஷனுக்காக ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரெகுலேஷன் தான், இட்ஸ் அ டைப் ஆஃப் ரெகுலேஷன். இங்கே பார்க்குறது ரெகுலேஷன் தானேம்மா, என்ன பண்ணுது இப்போ ரெகுலேட் தானே பண்ணுது வோல்டேஜ். ஓகேவா? சி, ஜீனர் டைரெக்டாக கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கா சக்தி? ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டர் வந்துருச்சுன்னா இங்கே கிரவுண்டுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுமா. இந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார புல்லப் அப்படின்னா என்னன்னே புரியாது. ஓகேவா? ஒரு ரெசிஸ்டரோட இந்த பகுதியில் கிரவுண்ட் இருக்குது, இந்த பகுதியில் 5 வோல்ட்டு இருக்குது அப்படின்னா இந்த 5 வோல்ட்டு இங்கே இறங்காது, இந்த கிரவுண்டு மேலே ஏறாது, இந்த கிரவுண்டு இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த 5 வோல்ட்டு கீழே இறங்காது. எப்போ இந்த கிரவுண்டு இங்கேருந்து விலகுதோ அப்போ 5 வோல்ட்டு கீழே இறங்கும். அது அதை தான் வச்சு ப்ளே பண்ணுவான். 2N7002 அப்படிங்கிற ஜேஃபெட்டை வச்சு இந்த பிளேவு தான் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளார ஃபுல்லாக. ஓகேவா? கிரவுண்ட் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் இறங்காது. அப்போ அந்த இடத்துல இருந்து கிரவுண்டை விளக்கிறதா கிரவுண்டை வைக்கிறதா, அதை தான் ஐஓ கண்ட்ரோலர் பண்ணும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும், அந்த ஆளுக்கு பேர் தான் ஜேஃபெட், அவனை வச்சு தான் பிளே பண்ணும்.
உங்களுடைய எல்சிடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வரையுது, இப்போ பவர் வர்றது அப்படி தான். உங்களுடைய ரெகுலேட்டர்ஸ் ஆன் ஆகிறது அப்படி தான். உங்களுடைய ஸ்டாண்டலோன் மாஸ்ஃபெட் ஸ்விட்சிங் எல்லாம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை பார்க்கும்போது அது நல்லா தெளிவாகவே புரியும். ஸோ ரெண்டாவது விஷயம் புரியுது. மூணாவது விஷயம், ஓகே, மூணாவது விஷயம் 2 வோல்ட் அவுட்புட்டு. இந்த 2 வோல்ட் அவுட்புட்டை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சி, இந்த 2 வோல்ட் அவுட்புட்டை எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல டைமர் ஆன் செலக்ட் அப்படிங்கிற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? டைமர் ஆன் செலக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு ஆன் சிக்னல் வந்த உடனே அப்பர் கேட்டும் லோயர் கேட்டும் என்ன ஃப்ரீக்குவன்சியில் பல்சேட் ஆகணும், அப்பர் கேட்டும் லோயர் கேட்டும் என்ன ஃப்ரீக்குவன்சியில் பல்சேட் ஆகணும் அப்படிங்கிறது இந்த டி ஆன் செலக்ட், டைமர் ஆன் செலக்ட் தான் வந்து முடிவு பண்ணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து உள்ளே திருப்பி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு 5 வோல்ட் மட்டும்தான். அப்போ மதர் போர்டு ஆன் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி ஐ நீடு 3.3 வோல்ட். என் பேட்டரி கனெக்டரில் வர்றது 5 வோல்ட்டு கிடையாது, 3.3 வோல்ட். என் ஐஓ பக்கத்தில் வர்றது 5 வோல்ட்டு கிடையாது, 3.3 வோல்ட்டு. என்னுடைய ஆர்டிசி செக்ஷனில் நான் பார்க்குறது 5 வோல்ட்டு கிடையாது, 3.3 வோல்ட்டு. அப்போது இந்த இடத்துல எனக்கு 3.3 வோல்ட்டை நான் எடுத்தே ஆகணும். இந்த இடத்துல தான் நான் எடுத்தாகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஓகேவா? இங்கே தான் நான் எடுத்தாகணும். இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெகுலேட்டரை பார்த்தா மட்டும்தான் இந்த ரெகுலேட்டர் புரியும், இந்த சோனி போர்டும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த ரெகுலேட்டரும் புரியும், இந்த சோனி போர்டும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? எங்கே 3.3 வோல்ட்டை எடுங்க பார்ப்போம், நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். உங்கள் கையில் இருக்கிறது 2 2 ட்ரம் கார்டு தான். உங்கள் கையில் இப்போ இருக்கிறது நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி, 19 வோல்ட் இருக்குது. ஓகே, ஃபைன். எனேபிள் எல்டிஓக்காக இந்த 10 வோல்ட்டை யூஸ் பண்ணுறான், ரைட். ஓகே, ரெண்டாவது இருக்கட்டும். மூணாவதாக உங்கள் கையில் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்குது. ஓகேவா? 2 வோல்ட் இருக்குது, ரைட். ஓகே, இருக்கட்டும். அண்ட் 4வது வோல்டேஜாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5 வோல்ட்டு கிடைச்சிருக்கு, இருக்கட்டும். இருந்தாலும் இந்த எந்த வோல்டேஜை வச்சு என்னோடய போர்டை ஆன் பண்ண முடியாது. எனக்கு தேவை 3.3 வோல்ட். ஐ ஹாவ் டு வேக் அப், ஐ ஹாவ் டு ஃபீட் மை சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். அதுதான் முதல் கான்செப்டே. அப்படின்னா அந்த வோல்டேஜ் எங்கே இருக்கு, என்ன, எங்கே ஜூம் பண்ணும், இங்கே ஜூம் பண்ணவா? இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. வேறு எங்கே ஜூம் பண்ணணும்னு சொல்லுங்கள். ரைட் சைடா? ஓகே, ஃபைன். ரைட் சைட் ஜூம் பண்ணிட்டேன், ரைட் சைட் ஜூம் பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்கே சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சி, இந்த இடத்துல 3 வோல்ட்டுன்னு ஒன்று வெளில வருது, அதை ஒரு மாஸ்பெட்டில் போட்டு ஆன் பண்ணி 3 வோல்ட்டாக கொடுக்குறான். ஓகேவா? அதுக்கப்புறமா அதே 3 வோல்ட்டு இங்கே வருது, அதை ஒரு மாஸ்பெட்டில் போட்டு ஆன் பண்ணி 3 வோல்ட்டாக எடுக்கிறான். அகெயின் ஒரு அதே 3 வோல்ட்டு இங்கே வருது, மறுபடியும் ஒரு மாஸ்பெட்டில் போட்டு ஆன் பண்ணி 3 வோல்ட்டாக எடுக்கிறான். என்ன, இதெல்லாம் வேறு வேறு கரண்ட்டில் வருது. ஓகேவா? வேறு வேறு கரண்ட்டில் வருது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கரண்ட்டில் வருது, இங்கே ஒரு கரண்ட்டில் வருது, இங்கே ஒரு கரண்ட்டில் வருது, ரைட்? வேரிஸ் மை 3.3 வோல்ட். ஃபைவ் வோல்ட், 3.3 வோல்ட்டு சர்க்கியூட் சார். 5 வோல்ட்டு நியர், 5 வோல்ட்டு நியர், 5 வோல்ட்டு நியர். வேர் இஸ் 5 வோல்ட்டு நியர்? 5 வோல்ட்லேருந்து வருதா? எப்படி கீதா, இந்த எப்படி எடுப்பாங்க? நான் ஜூம் பண்ண ஜூம் பண்ண உங்களுக்கு எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு பின் நம்பர்? ரெஃபரன்ஸு 2 இது, ரெஃபரன்ஸு 2 இது. எவ்வளோ வோல்டேஜ் இது? இது ஒன்றுமே கிடையாது, 5 வோல்ட்டு இன்புட்டாக கொடுக்குறாங்க. தட் இஸ் நாட் அவுட்புட், தட் இஸ் யுவர் இன்புட், தட் இஸ் நாட் அவுட்புட். 23rd பின்ல என்னம்மா இருக்கு? 23rd பின்னு, 23rd. ஓகே, 23rd. யார் சொன்னது 23rd பின்னுன்னு? என்ன இருக்கு 23rd பின்ல? லோயர் மாஸ்பெட்டோட கேட் டிரைவ், லோயர் மாஸ்பெட்டோட L2. ஒன் மினிட்மா, லோயர் மாஸ்பெட்டோட LX பாயிண்ட்மா இது. அப்பர் கேட்டு லோயர் கேட்டு ஜங்ஷன் ஆகிற இடம் இந்த LX பாயிண்ட் தான் வந்து DRV L2. இன்னொன்று, டிரைவ் லோ, டிரைவ் லோ, அதாவது சி, டிரைவ் லோ அப்படிங்கிறது இது
அப்பரு இது லோயரு இது அப்பரு இது லோயரு இது அப்பர் 1 லோயர் 1 அப்பர் 2 லோயர் 2 இந்த மாதிரி போட்டிருந்தானா டிரைவ் லோ அப்படிங்கிறது இது ஓகேவா டிரைவ் லோ 2 ம் சொல்லுங்க இப்போ யாரை சொன்னீங்களே என்னது இது எஸ்எம்பிஎஸ்ஆ அப்படின்னா எங்க சொல்லுங்க பார்ப்போம் ம் ரொம்ப கஷ்டமா ஆக்சுவலி இந்த ஸ்கிமேட்டிக்கை நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் யாராச்சும் யாருமே பார்க்கல இது ஒன்று தான் எனக்கு புரியுது டைம் இல்லை ஓகேவா டைம் இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு விதமான கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டி 8205 ஐஎஸ்எல் ஐசி 6237 அதே மாதிரி டிபிஎஸ் 51427 சரியா இது மூணும் பார்க்குற இடத்துல ஒரு கான்செப்ட் எல் நிறைய போர்டில் மாற்றி 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 பார்ப்பீங்க இதை இந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக ஒரே மாதிரி வைக்க மாட்டான் ஓகேவா ஃபைவ் வோல்ட்டை வெளில எடுக்கிறான் இல்லையா ஃபைவ் வோல்ட்டை வெளில எடுக்கிறான்ல இந்த ஃபைவ் வோல்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்டிஓ ஃபைவ் வோல்ட்டாக வச்சுக்கிடுவாங்க இதே ஃபைவ் வோல்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி உள்ளே கொடுத்து எனேபிள் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ் 1 இந்த ரைட் சைடில் இருக்கிற 3.3 வோல்ட்டை எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணிவிடுவான் ஆன் பண்ணிவிட்டு காயிலிருந்தே இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வோல்டேஜை எடுப்பாங்க காயிலிருந்து வோல்டேஜ் வரலாம் எப்போது கம்பல்சரி அடாப்டர் இருக்கும்போது அப்போ பேட்டரி பேக் இருக்கும்போது இதுதான் இந்த இடத்துல பியூட்டி இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய தியரி இதுதான் பேட்டரி பேக்கு இருக்கும் போதும் இந்த காயிலில் இருக்கிற வோல்டேஜ் வெளில வரும் பேட்டரி பேக்கு இருக்கும் போதும் இந்த காயிலில் இருக்கிற வோல்டேஜ் வெளில வரும் இந்த ஆர்டி 820 நான் சொன்ன இந்த மூணு ரெகுலேட்டர் இப்போதைக்கு ஆர்டி 820 அதோட கம்பேரிசன் ஷீட் கூட இங்கே இருக்கும் சி இது எல்லாமே ஒன்று தான் ஓகேவா ஆர்டி 8206 ஐஎஸ்எலோட அந்த ஐசி ஆர்டி 8210 மேக்ஸ் 17020 ஆர்டி 8206 இவெல்லாம் எங்கே இருக்கானோ ஓகேவா இவெல்லாம் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல எல்லாம் சி ஆர்டி 8206ல காமிக்கிறேன் பாருங்க ஆர்டி 8206 எடுத்தாச்சா அதோ டிவி 6 ஹெச்பி பெவிலியன் இருக்குது ஓகே இதில் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் எந்த பேஜில் போட்டிருக்கான் இங்கே பேஜ் நம்பர் பார்த்த மாதிரி இருக்கே எஸ் இங்கே போட்டிருக்கான் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் எங்கே போட்டிருக்கான் சிஸ்டம் பவர் பேஜ் நம்பர் 35 பேஜ் நம்பர் 35 என்ன போட்டிருக்கான் ஆர்டி 8206 ஆர்டி 8206 அதே என்ன விஇன்னு உள்ளே வருது பேர் மட்டும் மாறுது பாருங்கள் பேர் மட்டும் மாறுது விஇன்னை இன்னுன்னு மாற்றிட்டான் அங்கே எனேபிள் எல்டிஓ ஏதோ ஆன் எல்டிஓன்னு போடுறான் ஓகேவா அது எல்லாமே ஒன்று தான் சி விஇன்னு உள்ளே வருது ஆன் எல்டிஓ உள்ளே வருது எல்டிஓ வெளில போகுது ரெஃபரன்ஸு வெளில போகுது ஓகேவா இப்போ இந்த எல்டிஓவோடது எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் ஃபைவ் வோல்ட்டுன்னு சொல்லி வந்துருச்சா ஃபைவ் வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது பார்க்கும்போது அதை அதை அப்படி அப்படியே படிச்சிடணும் ஓகேவா ஸோ இந்த ஃபைவ் வோல்ட்டு வெளில வருதா இப்போ இப்போ 3.3 வோல்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3.3 வோல்ட்டுக்கு சி திஸ் இஸ் த ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு ஓகேவா இந்த 3.3 வோல்ட்டை என்ன பேரில் எடுக்கிறான் முதல்ல அதை பார்த்துடணும் இங்கே ஃபைவ் வோல்ட் ஆல்வேஸ் போட்டிருக்கான்ல ஃபைவ் வோல்ட் ஆல்வேஸ் போட்டிருக்கான்ல இப்போ உங்களுக்கு ஃபைவ் வோல்ட் ஆல்வேஸு கூட 3V PCU சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கும் சார் ஃபைவ் வோல்ட் ஆல்வேஸ்னால் கூடவே என்ன வரணும் அவனோட பிரதர் 3V ஆல்வேஸ் 5V PCU கூட தான் அவனோட பிரதர் 3V PCU போகலாம் 5V ஆல்வேஸ்னால் 3V ஆல்வேஸ் தானே எடுக்கணும் அப்போ ரெகுலேட்டர் எங்கன்னா போட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டவே எங்கே போயிடுங்கன்னா ஐஓ கண்ட்ரோலருக்கு போயிடுங்க ஸ்ட்ரெயிட்டவே ஐஓக்கு போயிடுங்க ஐஓ தலைக்கு மேலே என்ன பேரில் வருதோ அதுதான் பேர் அந்த இடத்துல பிசியூன்னு போட்டிருந்தானா பிசியூ தான் கொடுக்குறான் ஆல்வேஸ்ன்னு போட்டிருந்தானா வேறு எங்கேயோ எடுக்கிறான் ஓகேவா அந்த தலைக்கு மேலே பிசியூன்னு போட்டிருந்தானா நம்ம செக்ஷன்லேருந்து பேஜ் நம்பர் 35லேருந்து எடுக்கிறான்னு அர்த்தம் ஆனால் அந்த இடத்துல ஆல்வேஸ்ன்னு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க வேறு எங்கேயோ ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் போட்டு எடுக்கிறான் இன்னொன்று ஓகேவா சிங்கிள் ஐசி போடுவான் நவ் லெட்ஸ் கோ டு பேஜ் நம்பர் 32 கிளியராகிப்போ இந்த இடத்துல 3V ஆல்வேஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது அப்போ என்ன பண்ணுறான்னு மறுபடியும் 35ல போய் பாருங்கள் 3V PCU அப்போ இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணுறான் இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணுறான் இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை எப்படி ஆன் பண்ணுறான் நல்லா பாருங்கள் எனேபிள் எங்கே இருக்குது ஆன் டூ எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்கா ஆன் டூ இங்கே இருக்கா ஆன் டூ இப்போ வரணும் இல்லையா வந்தால் தானே எனக்கு பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் பேட்டரி இருக்கோ இல்லையோ அடாப்டர் இருக்கோ இல்லையோ இது கம்பல்சரி வரணும் கரெக்டாக
ஆன் டூ எங்கேருந்து எடுக்கிறான், ஆன் டூ எங்கேருந்து எடுக்கிறான், வந்துட்டானா அப்படியே பாருங்க. ஆன் ஒன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபைவ் வோல்ட்டு வெளில வரதில்ல, இந்த ஃபைவ் வோல்ட்டு எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது உள்ளே கொடுத்துருவோம். கொடுத்துட்டான்னா இந்த எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகிடும். இந்த எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா சேனல் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, இது ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்டு, இது வோல்டேஜ் பூஸ்டிங் ஏரியா. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரன் பவர் ரெகுலேட்டர்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 15 வோல்ட் எடுப்பாங்க. திஸ் இஸ் ஸ்காட்கி டைப்பு டயோட்ஸ். ஓகேவா, இது நம்ம இப்போ படிக்கல, படிக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல 15 வோல்ட்டு அவுட்புட்டாக எடுப்பாங்க. ஓகே, வேர் இஸ் 15 வோல்ட் அவுட்புட். சரி, ஸ்காட்கி எங்கே இருக்கோ அங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்காட்கே படிக்கும்போது அதை நம்ம படிப்போம், பட் அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, அதனால் அதை நான் சொல்லிடுறேன். சரி, RT8206 டெல்லோட மதர் போர்டு. இங்கே இதில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்காட்கே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5 வோல்ட்டை உள்ளே கொடுப்பாங்க. 5 வோல்ட்டு உள்ளே கொடுத்து இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸு கேட்டோட கனெக்டடாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் வழியாக போட்டு என்ன பண்ணுவான், 15 வோல்ட்டு ஆல்வேஸ் பவர் எடுப்பான். இந்த பவரை வச்சு ரன் பவர் ரெகுலேட்டரில் ஆன் பண்ணுவாங்க. இந்த ரெகுலேட்டர்ஸ் நீங்கள் மேலே பார்த்தீங்கல்ல, 4 ரெகுலேட்டர் 5 ரெகுலேட்டர் அது இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த பூஸ்டர் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்கவே இருக்காது, வேறு எந்த மதர் போர்ட்லேயும் இருக்காது. ஓகேவா, அப்போது சார் அந்த மதர் போர்டிலலாம் ரன் பவரை எப்படி எடுப்பாங்க? அந்தந்த செக்ஷனை வரும்போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி படிக்கலாம், அப்போ தான் வேரியேஷன் புரியும். சரியா, இது ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயில் ஆகக்கூடிய செக்ஷன் இந்த செக்ஷன். ஏதாச்சும் இந்த ரெண்டு டயோடில் ஒரு டயோடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ரன் பவர் எதுவுமே வராது. ஓகேவா, உங்களுடைய ரன் பவர் வராது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ட்ரபுள் ஷூட் பண்ணுற இடம் இந்த இடம், ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் இவனை. அதாவது இன்னும் நம்ம சஸ்பெண்டே எடுக்கல, பவர் பட்டனே ப்ரெஸ் பண்ணலையே, அதுக்கப்புறமா தான் ரன் வரும். ரன்னை படிக்கும்போது ரன்னெல்லாம் படித்து முடித்த உடனே தான் இது வரும், ஸ்டாண்ட் அலோன் மாஸ்ஃபெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வரும். சரியா, ஸோ நார்மலாக ஸ்காட்கி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எடுப்பான். இப்போ இந்த ரெகுலேட்டரி ஹெச்பி பெவிலியன் DV6 எப்படி போட்டிருக்கான்னு தெரியுது இல்லையா. இப்போ லெட்ஸ் கோ பேக் டு சோனி. இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறானா? எதுவும் பண்ணல, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. காரணம் என்னென்னா மிக தெளிவாக சொல்லுது ஐஓ கண்ட்ரோலர். ஐஓ கண்ட்ரோலருக்கு மேலே இப்போ என்ன வருது அதை பார்ப்போம். ஆ, அது கூட பெஸ்ட் இல்லை இதில். சி, 3 வோல்ட்டுன்னு போட்டிருக்கான், இது கண்டிப்பாக ரன் பவர். இந்த மாதிரி போட்டான்னா 3 வோல்ட்டு S5 போட்டிருக்கான். அப்போ இது என்ன அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர வோல்டேஜ். அடுத்தது என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல சஸ்பெண்டன் போட்டிருக்கான், இது என்னுடைய S3 வோல்டேஜ். இது S3 வோல்டேஜ், இது S5 வோல்டேஜ், அது S0 வோல்டேஜ். ஓகேவா, 3 டிஃப்ரெண்ட்டு ஸ்டேட்டு இந்த இடத்துல போடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம DV6 கேட்டோம்ல அதே மாதிரி பேஜ் நம்பர் 1 போயிட்டு ஐஓ கண்ட்ரோலர்கிட்ட கேட்டுருவோம் அவன் தலைக்கு மேலே என்ன இருக்குன்னு. எஸ், பேஜ் நம்பர் 16, சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் 3V PCU. உள்ளே வர்றது என்னது? 3V PCU. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அந்த நம்மளுடைய செக்ஷனுக்கு போகிறேன். தெர் இஸ் நோ 3V PCU, நோ 3V PCU, நோ 3V PCU. ஓகே, இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம், நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஷார்ட்டாக முடிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல 3V PCU போட்டிங்கன்னா போதும். ஓகேவா, போட்டுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இது எங்கே தான் எடுக்கிறான்னு. சி, 3V PCU, 5V PCU, அதே செக்ஷன் தான், அதே தான் காமிக்கிறான், TPS 51427. அப்போ இந்த பேஜில் தான் இருக்குது, இதோ இந்த இடத்துல இருக்குது, இதே பேஜில், இதோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இத்தனை நேரமா நம்ம மேல பாத்துக்கிட்டு இருந்தோம்ல, என்ன பண்ணிட்டான்,
தனியா ஒரு ரெகுலேட்டர் போட்டு சி நமக்கு கிடைச்ச 5 வோல்ட் எல்டிஓ கிடைச்சது இல்லையா, அந்த 5 வோல்ட் எல்டிஓவே இன்புட்டாக கொடுக்குறான் இந்த ஐசியில். PU15 உங்களுடைய மதர் போர்டில் இந்த PU15 அப்படிங்கிறது நீங்கள் பார்க்காம விட்டீங்கனாலோ டெட் மதர் போர்டுக்கு, ஓகேவா, பார்க்காம விடுறது அப்படிங்கிறது பெரிய தப்பு. 3.3 வோல்ட் வரலன்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஐசியை பேர்ன் பண்ணி ஒரு ப்ரோஜனமும் கிடையாது, 1% கூட ப்ரோஜனமே கிடையாது. பிகாஸ் 3.3 வோல்ட்டு இங்கேருந்து எடுக்கல. தான் ஸ்கிமேட்டிக்கோட பியூட்டி, இதுதான் ஸ்கிமேட்டிக்கோட பியூட்டி. 3.3 வோல்ட்டு எல்டிஓ இங்கேருந்து எடுக்கல, என் ஐஓக்கு மேலே போகிற வோல்டேஜ் இங்கேருந்து எடுக்கல இந்த மதர் போர்டில். இப்போ நார்மலாக இந்த விஷயம் தெரியலன்னா என்ன பண்ணுவோம், ஐஓ கண்ட்ரோலருக்கு மேலே 3.3 வோல்ட் வரல, பேட்டரி கனெக்டரில் 3.3 வோல்ட் வரல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியும், ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் தான் அந்த வோல்டேஜை கொடுக்குது, அதனால் இதை எடுத்துருவோம், முடிஞ்சு போச்சா, அதனால் என்ன பண்ணிவிடுவோம், இதை எடுத்துருவோம். ஸ்கிமேட்டிக் தெளிவாக சொல்லுது இங்கேருந்து எடுக்கலை, இது PU15. சொல்லுமா, ஏம்மா மீட்டிங் ஓப்பனில் தானேம்மா இருக்குது, லாக் பண்ணவே இல்லையே நான், லாக் பண்ணல கண்ணா, லாக் பண்ணலம்மா, மீட்டிங் ஓப்பனில் தான் இருக்குது, வாம்மா. ம், ஓகேவா. இப்போ இதில் என்ன பண்ணுறான், ஆஸ் பர் ஸ்கிமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் PU15 அப்படிங்கிற இந்த ஐசியிலேருந்து எடுக்கலாம், 5 லெக் ஐசி, ஓகேவா. PU15 எப்படி எடுக்கிறான், சி விஇன் உள்ளே கொடுக்குறான், விஇன் உள்ளே கொடுத்த உடனே இந்த விஅவுட் வெளில வந்துடும், இந்த வி இன் உள்ளே கொடுத்த உடனே வி அவுட் வெளில வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, அதற்குண்டான எனேபிளா இந்த இடத்துலருந்தே ஒரு ரெஸ்டர் போட்டு கொடுத்துட்றோம். ஷட் டவுன் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வார்த்தை என்ன அப்படின்னா டேர்ன் ஆன், டேர்ன் ஆன், ஓகேவா, டேர்ன் ஆன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக அதே வோல்டேஜ் எடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்றோம். எனேபிள் த்ரீ, அதாவது எல்டிஓ வெளில வர்றதுக்கு என்னம்மா பிரில்லியன்சி, தேவை கிடையாதுல்ல, தேவை கிடையாதுல்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும்போது கூட, ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும்போது கூட என்ன பண்ணாங்க, 19 வோல்ட் உள்ளே வருது. இப்போ இதையே தான் வோல்டேஜ் டிவைடர் போட்டு உள்ளே கொடுத்து நீ இதையும் இதையும் எடுத்துக்கிற, என்ன பிரில்லியன்ஸ் இதில் இருக்குது சோனி மதர் போர்ட்லேயே. என்ன பண்ணிட்டான், பெருசாக என்ன டெக்னாலஜி பண்ணிட்டான், இந்த இடத்துல விஇன் உள்ளே வருது, இதே விஇன் லைன்லேருந்து தான் என்ன பண்ணுறான், இதை இதே விஇன் லைன்லேருந்து எடுத்து என்ன பண்ணுறான், நல்லா பாருங்கள், சரி, விஇன் உள்ளே வருது, இந்த விஇன் லைன்லேருந்தே எடுத்து நீ எனேபிள் உள்ளே கொடுக்குற, என்ன பிரில்லியன்ஸ் இருக்குது, இங்கே யார் கொடுக்குறா, யாரும் கொடுக்கறது கிடையாது, அதே தான் அந்த இடத்துல இந்த ஐசிலையும் பண்ணுறோம், இந்த ஐசிலையும் அதான் பண்ணுறான். பிகாஸ் எனேபிள் எல்டிஓவை எனேபிள் பண்ணுறதுக்கு தன்னைத்தானே தான் அது பண்ணிக்கணும், ஓகேவா, தன்னைத்தானே தான் அதை பண்ணிக்கணும். எப்படி போடுறான் பாருங்க, அவன் என்ன பேர் வைக்கிறான், இதை ஸ்டார் அடித்து எடுத்துடுறான், ஸ்டார் அடித்து எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறான், எனேபிள் எல்டிஓக்கு யூஸ் பண்ணுறான். பட் ஒரு மதர் போர்டு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் போகும்போது கில்லராக இதை யூஸ் பண்ணிக்குவாங்க, ரொம்ப பாவம். இந்த இந்த ரெகுலேட்டரோட இந்த பின் நம்பர் 1 என்ன அப்படிங்கிறதுனா ரொம்ப பாவம். ஏன்னா இங்கேருந்து ஒருத்தன் கண்ணை காமிச்சுன்னுக்குறான், எனக்கு எதுனா பிரச்சனைனா உன்னை சுற்றுவேன், இங்கேருந்து ஒருத்தன் கண்ணை காமிக்கிறான் எனக்கும் எதுனா டெம்பரேச்சரில் பிரச்சனைனா உன்னை கொண்டுடுவேன், இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 பேர் கண்ணை காமிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இந்த இடத்துல. என்னென்ன எந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, உன்னை தான் நாங்கள் காலி பண்ணுவோம். அவனுக்கு நல்லா தெரியும் இந்த 3 வோல்ட் அடித்தாச்சுன்னா ஐஓ கண்ட்ரோலர் காலி, கரெக்ட். இந்த 3 வோல்ட்டை ஷூட் அவுட் பண்ணியாச்சுன்னா ஐஓ கண்ட்ரோலர் ஷட் டவுன், ஐஓ கண்ட்ரோலர் உட்காந்துரும், அவ்வளோதான். அது பேட்டரி இருந்தா என்ன இல்லைனா, அடாப்டர் இருந்தா என்ன இல்லைனா, இது எல்டிஓ, ஆஃப்டர் ஆல் எல்டிஓ, யார் இருந்தாலும் வெளில வரக்கூடிய வோல்டேஜ் இது. ஆன் பண்ணுறத என்ன பண்ணிடுறான், ஈஸியாக ஆன் பண்ணி விட்டுடுறான். இந்த மாதிரி பண்ண உடனே இந்த லிங்கை யார் பேர்கிட்ட, எத்தனை பேர்கிட்ட கொடுத்துட்றான், டெம்பரேச்சர் யாரெல்லாம் கிரிட்டிக்கலோ, பேட்ரி, ஜிபியூ, சிபியூ, ஐஓ கண்ட்ரோலர், எல்லார்கிட்டையும் கொடுத்துருவான். இவன் கொடுக்குறவன் கிடையாது, இவன் ஆன் பண்ணுறவன் கிடையாது, இப்போ இவன் ஆன் பண்ணுறவன், இந்த சிக்னல் ஆன் பண்ணுற சிக்னல், ஓகேவா. இது ஆன் தன்னைத்தானே பண்ணிக்குது. இந்த 5 வோல்ட்டையே என்ன பண்ணுறான், இந்த இடத்துல ஒரு 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டரை போட்டு அந்த 5 வோல்ட்டையே உள்ளே கொடுத்து ஆன் பண்ணிக்கிறான். ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுங்க எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துட்றான்.
இவனுங்க எப்படி மிரட்டுறானுங்க அப்படின்னா, எனக்கு டெம்பரேச்சர் எப்போ ஹை ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், யாராச்சும் ஒருத்தம் பண்ணால் போதும், யாராச்சும் ஒருத்தம் பண்ணால் போதும், லோ லாஜிக்கா ஒரே ஒருத்தன் இந்த லைனை லோ லாஜிக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தென் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ லோ லாஜிக் வருதுன்னு வச்சுக்கோங்க, கிரவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். இது ஷட் டவுன் ஆகும்போது என்னது, இதுதான் ஆன் சிக்னல், இதுதான் ஆஃப் சிக்னல் ஃபார் திஸ் ஐசி G923க்கு, இதுதான் ஆன் இதுதான் ஆஃப். அப்போ எப்போ இந்த இடத்துல லோ லாஜிக் வருதோ வி இன் அப்படியே இருக்கும், வி அவுட்டு கட் ஆஃப் ஆகிடும். வி அவுட்டு கட் ஆஃப் ஆச்சுன்னா 3.3 வோல்ட்டு யாருக்கு போகுதுன்னு கண்டிப்பாக இந்த டைமுக்கெல்லாம் நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, கரெக்டாக அந்த மொத்த இடமும் காலி, அந்த மொத்த இடமும் என்ன ஆகிடும், கீழே விழுந்துடும். R2 8206 அந்த மாதிரியும் எடுப்போம். PU15 தேட வேண்டியது தான் உங்களோட வேலை. ஸ்கிமேட்டிக்கை பார்த்து இந்த வோல்டேஜ் வரல அப்படின்னா இந்த இடத்துல போய் தேடணும், PU15 எந்த இடத்துல இருக்கு தேடணும், U10, திஸ் இஸ் U10, இதே மாதிரி தான் இருப்பான் பாருங்க, PU15 அது இங்கே தான் இருப்பான், PU15 இந்த லொகேஷனில் தான் இங்கே இருப்பான், U10 வேர் இஸ் PU15. ஓகே, வேற ஏதாச்சும் ஐசி போட்டு நம்பர் போடுவோம், இஸ் இதுவா AO1? வேர் இஸ் PU15? இந்த லொக்கேஷனில் தான் இருப்பான் ஷோரா, போர்டு வரல திரும்பி இருக்கோ, PU15 கமான் U10 ஃபைலக ஐசி U2 VPQ ரொம்ப ஈஸியாக இருக்குமே, PU15 இவ்வளோ காம்ப்ளிகேட்டடே கிடையாது, மாது PQ8 நோ இவ்வளோ தூரம்லாம் வராது, இவ்வளோ தூரம் வராது யூஷுவல், U10 கிட்ட தான் நான் இது ப்ராக்டிக்கல் பார்த்த மாதிரி இருக்காது. போச்சா கண்ணும் போச்சா, எங்கே இருக்கு U15? இது என்னது, இது இது வந்து U10 இல்லையா, U14, ஓ U15 இதானே, U15 இங்கே போட்டிருக்கான் இல்லையா, வேர் இஸ் த ஐசி, ஐசி எங்கே இருக்கிறான், ஒரு நிமிஷம் இருங்க, ஐசி ரொம்ப கிளியராக இருக்கு மேம்மா, U15 U8 வேர் இஸ் U15 எங்கேயாச்சும் தெரியுதா பாருங்க, L9 U15 போர்டு மாதிரி இருக்கோ, நோ 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 போர்டு மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சேம் சீரியல் லைன் இன்னொரு போர்டு இருக்கும் பார்ப்போம், U15 இங்கே தெரியுதா பாருங்க, U15 இவனா ஃபைலக் ஐசி கமான் U7, இந்த போர்டு நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் காமிச்ச போடுமா, இருக்கு இருக்கு நான் பார்த்துருக்கேன், U15 U9 சேம் டிட்டோ இந்த ஐசி மாதிரியே இருக்கும், இந்த இருக்கு இல்லையா இந்த ஐசி மாதிரியே இருக்கும் U15, அது எப்படி மிஸ் ஆகும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த போர்டில் இருந்து ஆகவே கூடாது கண்டிப்பாக, எஸ் வெயிட் பண்ணுங்கள் எடுக்கிறோம் ஒரு நிமிஷத்தில், U12 இங்கே U15 ஆனால் க்ளீனாக இருக்கு இல்லையா, பிரிண்டடா
இதோட part number AU1 so இது உள்ள எடுக்க முடியாது U15 dit அந்த மாதிரி தான் இருக்கு ஓகே ரெசிஸ்டர் நம்பர் ஏதாச்சும் U15 கிட்ட ரெசிஸ்டர் கெபாசிட்டர் என்ன இருக்கு பாருங்க ஜீவா என்னாச்சு ஜீவா உள்ள ஸ்டேபிளா நிக்கவே இல்ல பாவம் ஓகேவா PR245 PC171 PR245 அதாச்சும் ஒருத்தனை பிடிங்க PR245 PC171 ரிமூவ் பண்ண மாதிரி தெரியல ரிமூவ்லாம் பண்ணலமா சச்சா போர்டுலாம் ரிமூவ்லாம் பண்ணல ரிமூவ்லாம் பண்ணல இன்னைக்கு ரெண்டு போர்டு பார்க்கணும்னு நினச்சேன் டைமு இதுலேயே போயிடுச்சு சரி ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் பார்க்குறேன் அப்படி இல்லைனா அதை நாளைக்கு நான் சர்க்கிள் பண்ணி அனுப்புகிறேன் ஓகேவா இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது என்னென்ன நான் இந்த போர்டை ஒர்க் அவுட் பண்ணலாம் பரவாயில்ல இந்த போர்டு ரொம்ப நாளாக வந்து ப்ராக்டிக்கலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மதர் போர்டு இது ஸோ எனக்கு அது பை ஹார்ட்டாக தெரியும் என்னை ஏதோ தேட விடுது இது பயங்கரமாக ஓகே ஃபைன் நான் நாளைக்கு அனுப்புகிறேன் அது எஸ் 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 இந்த கார்னரில் ஏதோ தெரியுது அது PR13 PU2 PQ2 PU15 PU15 PD ஓகேம்மா ரைட் விடுங்க நான் அனுப்புகிறேன் அந்த சர்க்கிள் பண்ணி அனுப்புகிறேன் நாளைக்கு காலம்புரம் ஆஃபீஸ் போயிட்டு நான் அனுப்புகிறேன் பிக்யூ சேம் டிபிஎஸ் 51427 அது என்னவோ ஒரு மாதிரி விடவே மனசு வராது ஓகே ஃப்ரீ விடுங்க PU15 ஓகே பாய்ஸ் லெட் இட் பி ஃப்ரீ விடுங்க 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 ஓகேவா பேக் சைட் பாசிபிள் இருக்கே பேக் சைட் பாசிபிள் இருக்கேன் ஆனால் நான் ப்ராக்டிக்கலுக்கு திருப்பி திருப்பி பார்த்த மாதிரியே இல்லை அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக இங்கே பார்க்குறேன் பட் எதுக்கும் திருப்பி பார்க்கறது நல்லது எதுக்கும் உல்டா பார்க்கறது நல்லது எஸ் இந்த பகுதி இந்த இடம் இந்த இடம் PU15 இந்த இடத்துல தான் 5 வோல்ட் 3.3 வோல்ட் ரெகுலேட்டரைஸ் இருக்கு PU15 PD PQ27 PQ ஓகேம்மா விடுங்க இந்த ஜங்ஷனில் தான் இருக்கணும் இந்த ஜங்ஷனில் தான் இருக்கணும் PR121 PR122 நம்ம ஸ்கிமேட்டிக்கில் வருதா வெரி க்ளோஸ் டு டைம் வேஸ்ட் ஆகுது PR122 ஆமாம் அந்த செக்ஷனில் தான் இருக்கும் PQ21 இவன் யார் போட்டிருக்காங்க PQ25மா இது PQ25 PQ27 நோ இந்த இடத்துல கிடையாது இந்த இடத்துல கிடையாது சரி ஓகே விடுங்க அது ஒன்றும் இல்லை சும்மா ஒரு 1 மினிட்டில் சிக்கிடுவான் போர்டோட ஆங்கிள் எனக்கு தப்பாக இருக்கா என்னன்னு தெரியல ஓகேவா நான் உல்ட்டா வச்சு PU15 ஓகேவா இவன் தான் அந்த ஐசி இந்த ஐசியிலிருந்து தான் ஐஓ கண்ட்ரோலருக்கு மேலே போகிற 3.3 வோல்ட்டு எடுக்கலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு இந்த ஸ்கிமேட்டிக்னு இந்த இடத்துலேருந்து எடுக்கல படித்ததெல்லாம் எப்படி படிக்கிறோம் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் பட் RT8206 போட்டிருக்கிற இடத்துல இது பாசிபிள்
ISL 6237 போட்டிருக்கிற இடத்துல இது பாசிபிள். ஓகேவா? ஸோ ஸ்கிமேட்டிக்கை கேட்காம நீங்களாக ஒரு முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் கிடையவே கிடையாது. அந்த ஐசியை இங்கே இருக்கும், இது ஃபால்ட்டியாக இருக்கும். அவன் 5 வோல்ட்டு கொடுப்பான், அந்த 5 வோல்ட்டை உள்ளே வாங்கும், 5 வோல்ட்டை உள்ளே வாங்கும். அல்லது டெம்பரேச்சர் நல்லாயிருக்கும் போர்டில், போர்டில் டெம்பரேச்சர் நல்லாயிருக்கும், ஆனால் யாராச்சும் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இதை என்ன பண்ணுவான், லோவில் வச்சுருப்பான். இந்த 7 பேரில் யாருன்னா ஒருத்தன் லோவில் வச்சுருப்பான், அவன் யாருன்னு பிடிச்சி இங்கே ரிலீஸ் பண்ணி விடணும். அல்லது இந்த ஐசி கொலாப்ஸ்டாக இருக்கும், இந்த ஐசி இன்டர்னல் சர்க்கியூட்ரி ஃபால்ட்டியாக இருக்கும், இந்த ஐசியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும், 3.3 வோல்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடும் இந்த இடத்துல. அல்லது இந்த இடத்துல இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டில் இருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பாசிபிலிட்டி எல்லாமே தான் பாசிபிலிட்டி, போகவே போகாதானே இந்த இடம்லாம். ஒன்றா இருக்கும்போது 3.3 வோல்ட் லைனில் எதுனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஐசி சூடாகுது அப்படின்னா, அப்போ அதே கான்செப்ட் தானே இங்கேயும் இருக்கும், ஹீட் ஆக தானே செய்யும். இப்போ நம்ம எங்கே பார்க்குறோம், ஸ்கிமேட்டிக் இல்லாததுனால. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸ்கிமேட்டிக் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இது ரொம்ப பெரிய உதாரணம் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஸ்கிமேட்டிக் அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்போ இந்த ரெகுலேட்டர் புரிஞ்சிச்சு இல்லையா? நெக்ஸ்ட் ரெகுலேட்டர் டெல்லி இன்ஸ்பிரான் 4010. எஸ்எம்பிஎஸ்ஸை நான் இன்னும் எடுக்கவே இல்லை. சரியா? டெல் இன்ஸ்பிரான் 4010. மைக் ஆஃப் பண்ணுமா? மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுமா? எக்கோ அடிக்குது, மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட், ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த இடத்துல, பிகாஸ் எஸ்எம்பிஎஸ்க்கு நான் போய் ஆகணும். சரியா? பேஜ் நம்பர் 46. 5 கான்செப்டில் 1 டிக் மார்க்கு, 2 இல்லை இல்லை. ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த மாதிரி போர்டுக்கு ஸ்கிமேட்டிக் இல்லை அப்படின்னா தென் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அப்போ என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸு, இந்த ரெகுலேட்டர்ஸை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு கண்டினியூட்டி மோடில் வச்சு தேடும், அந்த 5 லேக் ஐசி எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடும். ஓகேவா? அல்லது ஐஓ கண்ட்ரோலர்கிட்ட இருக்கிற ஃபில்டர் கெப்பாசிட்டரில் வச்சுக்கிட்டு அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் எங்கன்னா இருக்கா அப்படிங்கிறத தேடும். ஸ்கிமேட்டிக் இல்லைன்னா நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. ஸ்கிமேட்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி இல்லைம்மா, இன்னும் உள்ளுக்குள்ளார பாருங்கள். ஸ்கிமேட்டிக் இல்லாமல் பல விஷயங்கள் பாசிபிலிட்டியே இருக்கு, பல விஷயங்கள், ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, பல விஷயங்கள். சரியா? பாசிபிலிட்டியே இருக்காது. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3, ஸ்டெப் நம்பர் 4, ஸ்டெப் நம்பர் 5, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி அந்த இடத்துலலாம் போயிட்டு என்ன ஏது தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நவ் வாட் இஸ் என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2? எஸ்எம்பிஎஸ் டைப் 1 எடுக்கிறேன் நான், எஸ்எம்பிஎஸ் டைப் 1 எடுக்கிறேன். வாட் இஸ் என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2? ரொம்ப ஈஸியாக இதை நான் இன்றைக்கி 11 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். இப்போ இத்தனை நேரமாக ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லை, இதில் எப்படி ஆன் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க, பார்ப்போம். இதில் இங்கே பாருங்கள், எனேபிள் 1, எனேபிள் 1 எங்கேருந்து வருது? இதோ இங்கேருந்து வருது. இதை பிடிச்சிட்டு இது எப்படி ஆன் ஆகுதுன்னு பாருங்கள். எனேபிள் 2, எனேபிள் 2 எங்கேருந்து வருது? இதோ இங்கேருந்து வருது. ஸோ ஈஸி வே ஆன், ஈஸி ஆன், S5 ஆன். ஓகேவா? இது எப்படி வருது? நான் சொல்கிற இதை ஒன்று வச்சு நீங்கள் அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? முயற்சி பண்ணுங்கள். இந்த ஐசி என்னது? RT8205. இது ஸ்டேட் ஈக்குவலன்ட்டு நேத்திக்கு என்ன படித்தோம்? TPS 5 1 2 5 இல்லையா? சரி, என்ட்ரி 1 என்ட்ரி 2 இந்த மாதிரி போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட கண்டினியூட்டியில் இதோட கண்டினியூட்டியை இந்த பேஜில் தான் தேடணும் அப்படிங்கிறது நம்ம படித்தது ஸ்கிமேட்டிக்கோட ரீடிங்கில். அப்போ அந்த என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 வார்த்தை எங்கே இருக்கோ அதோடு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், இப்போ டைப் பண்ணணும்.
ஃபைன். என்ட்ரி பண்ணி என்ட்ரி 2 அப்படிங்கறத டை அப் பண்ணனும். சரியா? நவ வேர் இஸ் என்ட்ரி பண்ணி என்ட்ரி 2. என்ட்ரி 1 அப்படிங்கற வார்த்தை இந்த இடத்துல இருக்கா? இந்த இடத்துல இருக்கா? அதாவது இந்த இடம்னு வெச்சுக்கோங்க. இப்போ இத எடுத்துட்டு போயிடு என்ட்ரி 1 எங்க இருக்கோ? என்ட்ரி 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? எங்க இருக்கோ அதோட நான் சேர்த்துடுறேன். பை தி சேம் வே என்ட்ரி 2 எங்க இருக்கோ அதுல இருந்து நான் எடுத்துட்டு போயிடு என்ன பண்றேன்? என்ட்ரி 2 ல இத எடுத்துட்டு போயிடு சேர்த்துடுறேன். இப்போ ஒன்னு மட்டும் தான் விஷயம். இந்த ரெண்டு இடமும் எனக்கு ஹை லாஜிக்ல இருக்கணும். இருந்தால் என்ட்ரி 1 இருந்ததுனா சேனல் 1 ஆன் ஆகும். என்ட்ரி 2 இருந்ததுனா சேனல் 2 ஆன் ஆகும். ஓகேவா? சேனல் 1 இந்த வேலைகளை பண்றது சிம்பிளா ஷார்ட்டா முடிக்கிறோம் பாருங்க. இந்த ரெண்டு சேனலையும் ஆன் பண்றது சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். இந்த ரெண்டு சேனலையும் ஆன் பண்றது எஸ்ஐஓ கண்ட்ரோலர். நவ் லெட்ஸ் கோ டு த கோர் தியரி. இந்த தியரி உள்ள டீப்பாக இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹைலைட் கொடுத்துட்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எஸ்எம்பிஎஸ் இருக்குது, எல்டிஓ நம்ம எல்லாம் படித்து முடிச்சிட்டோம். அதனால இங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் டவுட் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரூல் டவுட் முடிச்சாச்சு, எல்டிஓலாம் முடிச்சாச்சு, எப்படி வருதுன்னு தெரியுது. ஸோ இது வந்து எலக்ஸ் கனெக்ஷன். அதே மாதிரி இதுவும் எலக்ஸ் கனெக்ஷன். எலக்ஸ் கனெக்ஷனை எப்போவுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள போகிறது இது அவுட்புட் லைன், இது அவுட்புட் லைன். காயிலுக்கு இந்த பக்கமாக இருக்கிறது அவுட்புட் லைன், காயிலுக்கு உள்ளே முன்னாடி இருக்கிறது ரெகுலேட்டருக்கு இன்புட் லைன். இந்த சேனல் 1 பிடபிள்யூ 1 ஆன் ஆகணும். அதாவது இங்கே நிற்கிறத நான் எடுத்துகிட்டு வரணும் உள்ள. சரியா? இங்கே நிற்கிறது எப்படி வரும் அப்படின்னா, சி இந்த மாதிரி போகும், அதே மாதிரி இந்த மாதிரி போகும். இதுதான் சேனல் 1, சேனல் 2 ஆன் ஆகுறது. ஒரே சிக்னல் தான், சிக்னல் ஒன்று தான். நார்மலாக சிக்னல் ஒன்று தான் இருக்கும், இது உள்ளே வரணும். பட் எனக்கு என்னென்னா அங்கேயே நிற்குது. இப்படி தான் உங்களுடைய போர்டில். இப்போது ஒன்லி பேட்டரி பேக் மாத்திரம் இருக்குது. நல்லா 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 புரிஞ்சுக்கணுமா? ஒன்லி பேட்டரி பேக் மாத்திரம் தான் இருக்குது. பேட்டரி பேக் இருக்கும்போது இந்த எல்டிஓ வோல்டேஜஸ் தவிர உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் வோல்டேஜை நார்மலாக எடுக்க மாட்டோம். எதுக்காக பேட்டரி பேக் மட்டும் இருக்கும்போது எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்னா, யூஸ்வலாகவே காயில் அப்படிங்கிறது கரண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடியது, அப்பர் லோயர் அப்படிங்கிறது கரண்ட் அதிகமாக எடுக்கக்கூடியது. ஸோ அதனால் என்ன பண்ணுவான், இதை சார்ஜர் ஐசி. ஓகேவா? எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பான் சார்ஜர் ஐசி, பிசிஹெச்சோட கோர், ஐ ஜிஎம்சி இது ஜிபியூவோட கோர் எடுக்கிற இடம், விடிடி எடுக்கிற இடம், 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு செகண்ட்ரி எஸ்எம்பிஎஸ்லேருந்து எடுக்கிற இடம் எல்லாத்துலேயும் போட்டிருப்பான். அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, போர்டு ஆன் பண்ணுற வரைக்கும் மதர் போர்டில் இந்த 2 வோல்டேஜ் மாத்திரம் இருந்தால் போகும். இந்த 2 வோல்டேஜ் வச்சே போர்டு ஆன் பண்ணிடலாம். பேட்டரி பேக் இருக்கும்போது, ஒன்லி பேட்டரி பேக் இருக்கும்போது இந்த 2 வோல்டேஜை வச்சு மாத்திரமே போர்டு ஆன் பண்ணிடலாம். போர்டு ஆன் ஆனதுக்கு அப்புறமா ஐஓ கண்ட்ரோலர்லேருந்து இந்த எஸ்ஃபைவ் எனேபிள் வரும் பேட்டரி பேக் இருக்கும்போது. இப்போ எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகும். அப்போ எப்படி பண்ணுறான், பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன், எதுக்காக இந்த இடத்துல தேவையில்லாமல் டிஸ்சார்ஜ் ஆகணும் எலக்ட்ரான்ஸ், பேட்டரி பேக்கில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை எதுக்கு இந்த காயில்ஸ் தின்னணும், தேவை கிடையாது. அப்படி தான் பிளான் பண்ணுறான் அந்த எல்டிஓ. எல்டிஓவோட முக்கியமான கான்செப்டே அதுதான். எல்டிஓ அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு உண்டான கான்செப்டே அதுதான். லோ கரண்ட்டில் எடுக்கிறான். இது எவ்வளோ சாப்பிடும், அதிகமாக சாப்பிடவே சாப்பிடாது. இது எவ்வளோ சாப்பிடும், 250 மேக்சிமமே மில்லி ஆம்பியரில். இது எவ்வளோ, சேம் அதே தான், 250 மேக்சிமம் நான் சொல்கிறது ரெண்டுமே. இந்த கன்சம்ஷன்லாம் பேட்டரி பேக்குக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. காயிலில் வரும்போது ஆம்பியரில் போகும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேட்டரி பேக் இருக்கும்போது போர்டு ஆன் பண்ணுற வரைக்கும் இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ண மாட்டோம். போர்டு ஆன் ஆகிற வரைக்கும் இந்த எஸ்எம் சார்ஜர் ஐசி அப்படிங்கிறது பவர் சீக்வன்ஸுக்கு அப்பாற்பட்டதுமா. ஓகேவா? சார்ஜர் ஐசி என்ன தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது அதை படிக்கிற வரைக்கும் சார்ஜர் ஐசியே இது உள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. சார்ஜர் ஐசி இல்லாமல் போர்டு ஆன் ஆகாது, அது வேறு விஷயம். ஓகேவா?
இப்ப பாருங்க சார்ஜர் ஐசி இல்லாம போர்டு ஆன் ஆகாது, அது வேற விஷயம். போர்டோட சிஸ்டம் பவர்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அந்த சிஸ்டம் பவர்ஸில் சார்ஜரோட 12 வோல்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க, அது தனி கேஸ். அதனால தானே அடாப்டர் இல்லைன்னா கூட போர்டு ஆன் ஆகுது. எல்லா காயிலையும் எடுங்க, போர்டு ஆன் ஆகாது. அப்படி போர்டு ஆன் ஆனாலும் டிஸ்பிளே வராது. பேட்டரி காயில மட்டும் எடுங்க, பேட்டரி காயில நீங்கள் வெளில எடுத்து பாருங்கள், உங்கள் போர்டு ஆன் ஆகும். அடாப்டரில் போடும்போது உங்கள் போர்டு ஆன் ஆகும். பேட்டரி மாஸ்ஃபெட் எடுங்க, உங்கள் போர்டு ஆன் ஆகும். சில சார்ஜர் ஐசியே வெளில எடுங்க, உங்கள் போர்டு ஆன் ஆகும். இப்போ சார்ஜிங் செக்ஷன் அப்படிங்கிறது தனி கேட்டகரியில் வச்சுருங்க. நம்ம பார்க்குறது இந்த பக்கமாக பார்த்துட்டு வாங்க. ஒன்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ தான் ஆரம்பிக்கிறோமே. அப்போ பேட்டரி பேக் இருக்கும்போது இது வராது. சரி, இப்போ பேட்டரி பேக்கை டிட்டாச் பண்ணிவிடுங்க, எடுத்துடலாம் வெளில. பேட்டரி பேக்கை வெளில எடுத்துட்டு ஒன்லி அடாப்டர் மாத்திரம் கொடுப்போம். பேட்டரி பேக்கை வெளில எடுத்துட்டு ஒன்லி அடாப்டர் மாத்திரம் கொடுப்போம். பேட்டரி பேக் இருக்கும்போது இத்தனை நேரமா இதை பத்தி நான் எதனா பேசினேண்ணா, ஏதாச்சும் பேசினேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த அந்த இடத்துல என்ன இருக்கு? பிளாக்கிங் மாஸ் விட்டு பிளாக் பண்ண போது பேட்டரி வோல்டேஜ் சார்ஜர் ஐசி கிட்டேயோ அல்லது அந்த பிளாக்கிங் மாஸ்பெட்டை தாண்டி அந்த பக்கமும் போகாத மாதிரி பிளாக் பண்ண போகுது. சார்ஜருக்கு வேலையே கிடையாது இல்லையா. இப்போ 19 வோல்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 19 வோல்ட் அடாப்டர் வோல்டேஜ் என்னுடைய சார்ஜர் ஐசிக்கு போகும். இதையே எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதையே எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிசி இன்னுன்ற பேரில் இது கொடுக்குறான் இல்லையா, ஏசி இன் அப்படிங்கிற பேரில் இதை கொடுப்பான் உள்ள. வெரி வெரி வைட்டல் இன்புட் ஃபார் த லேப்டாப், வைட்டல் இன்புட் ஃபார் த லேப்டாப். இந்த இன்புட் வேலிடேட் ஆகலைன்னா உங்களுடைய இந்த எஸ்எம்பிஎஸ் வேலை பண்ணாது. ஓகே, சார்ஜர் ஐசி கிட்ட எப்படியெல்லாம் இந்த இன்புட் மாறும், எவ்வளவு சென்சிட்டிவ் இந்த இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது சார்ஜர் ஐசியோட ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் படிக்கும்போது சொல்கிறேன் பாருங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஏசி இன் உள்ளே வருதா? ஏசி இன் உள்ளே வந்து வேலிடேட் ஆனால் மாத்திரம்தான், ஏசி இன் உள்ளே வந்து வேலிடேட் ஆனால் மாத்திரம்தான் ஏசி ஓகே அப்படிங்கிற சிக்னல். ஏசி ஓகே, வாட் இஸ் ஏசி? அடாப்டர் வால் சாக்கெட்டில் கனெக்டடாக இருக்கிறது பேர் தான் ஏசி இல்லையா? ஏசி இன் உள்ளே வந்த உடனே சி டிசி இன்லேருந்து தானம்மா இதை பிரிக்கிறான். ஆனால் பேர் எவ்வளோ பிரமாதமாக மாத்திரம் பாருங்க, டிசி இன் ஏசி இன். திஸ் சிக்னல் இண்டிகேட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடாப்டர் டு த சார்ஜர் ஐசி. அடாப்டர் கரண்ட்டோட தன்மை இந்த இடத்துல தான் செக் பண்ணுவான், அது கரெக்டாக வேலிடேட் ஆகுது, இந்த அடாப்டர் இந்த கம்ப்யூட்டருக்கு போதுமானது, இந்த அடாப்டர் இந்த பேட்டரி பேக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு போதுமானது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சார்ஜர் ஐசி என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஏசி ஓகே அப்படிங்கிற சிக்னலை வெளில அனுப்புவோம். நெக்ஸ்ட் டைம் ஜீவா வந்தால் சொல்லுவாங்க, ஏசி ஓகே அப்படிங்கிற சிக்னலை வெளில அனுப்புவோம். இந்த ஏசி ஓகே சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டவே கோஸ் டு த ஐஓ கண்ட்ரோலர். ஏசி ஓகே சிக்னல் ஸ்ட்ரைட் அவே கோஸ் டு த ஐஓ கண்ட்ரோலர். ஐஓ கண்ட்ரோலர் இப்போ என்ன புரிஞ்சுக்கிடும் அப்படின்னா, எஸ் அடாப்டர் ப்ரெசன்ட் அண்ட் அடாப்டர் வேலிடேட்டட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடாப்டர் ப்ரெசன்ட் அண்ட் த அடாப்டர் வேலிடேட்டட். அடாப்டர் ப்ரெசன்ட் அண்ட் வேலிடேட்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணோம், இங்கேருந்து ஈசி ஆன் அப்படிங்கிற சிக்னல் ஈஸி ஆன் ஆகிடுச்சின்னு சொல்லும். ஈஸி, வாட் இஸ் ஈஸி? வாட் இஸ் கேபிசி? வாட் இஸ் கண்ட்ரோலர்? இல்லை வேண்டாம், ஈஸி ஆன், எம்படட் கண்ட்ரோலர் டேர்ன்ட் ஆன். S5 on,
வாட் இஸ் எஸ் ஃபைவ்? இந்த இடத்துல இருக்கிற வர 5 வோல்ட்டுக்கு பேர் என்ன வைப்பான்? எஸ் ஃபைவ்னு வைப்பான். இந்த இடத்துல வர 3 வோல்ட்டுக்கு பேர் என்ன வைப்பான்? எஸ் ஃபைவ்னு வைப்பான். என்ன அர்த்தமாக சொல்லுது அப்போ? ஐஓ கண்ட்ரோலர், எஸ் ஃபைவ் யூ கேன் டேர்ன் ஆன் நவ், யூ கேன் டேர்ன் ஆன். வை ஷுட் ஐ டேர்ன் ஆன்? பிகாஸ் த அடாப்டர் ப்ரெசன்ட் ரைட் நவ். அப்போ பேட்டரி பேக் இருக்கும்போது மட்டும், பேட்டரி பேக் உள்ளே இருக்கிறது லிமிட்டெட் கரண்ட்டு. நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர்றது அன்லிமிட்டெட் கரண்ட்டு, கரண்ட் பில்லு அவன் கட்ட போகிறான். உனக்கு என்ன பிரச்சனை? எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணு. This 3 volt S5 goes to PCH. The 3 volt S5 PCH oda ethik LDO paatham illaya adellama inda voltage PCH ku pogum. அது பிசிஹெச் எடுக்கும்போது இந்த இந்த வோல்டேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது, எதுக்காக முன்னாடி பின்னாடி பண்ணுறான் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளார. ஃபஸ்ட்டு பவர் கன்சம்ஷன், ரெண்டாவது இதுக்கு மேலேயும் சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. உள்ளே போகும்போது பிசிஹெச் எடுக்கும்போது பார்க்கலாம். ஸோ என்ன பேரில் அனுப்புகிறாங்க? ஈசி ஆன், S5 ஆன், ஆல்வேஸ் ஆன், எந்த பேரில் வேணாலும் அனுப்புவான். ஓகேவா? அப்போது எப்போ அடாப்டர் இருக்கோ அப்போது ஈசி ஆன், S5 ஆன் அப்படிங்கிற இந்த பேரில் வந்து 3.3 வோல்ட் இருக்கும் இதோட வேல்யூ. இந்த இடத்துல இருக்கிற PWM 2வையும் இந்த இடத்துல இருக்கிற PWM 1னையும் ரெண்டத்தையும் ஆன் பண்ணும். ஆன் பண்ணதுக்கப்புறமா அடாப்டர் இருக்கும்போது மட்டும் உங்களுடைய காயிலில் 5 வோல்ட்டும் காயிலில் 3 வோல்ட்டும் வரும். இது சின்ன குட்டி ரொம்ப பெரிய கான்செப்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதையே வந்து ப்ரீஃபாக படிக்க போவாங்க. இப்போ சுத்தம் பாருங்கள் தலை. அதுதான் கான்செப்ட். அதை விட்டுறாதீங்க, அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? அதுதான் கான்செப்டு. இப்போது அந்த கான்செப்டை கையில் வச்சுக்கிட்டு இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம்? இட் ஷுட் பி ஹையர் கரெக்டாக. என்ட்ரி போன் எஸ்எம்பிஎஸ் 2 ஆன் சிக்னல். இது ட்ரிப்புன்னு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தட் பின் இஸ் ஓன்லி யூஸ்டு டு டேர்ன் ஆஃப் த ரெகுலேட்டர். ட்ரிப்புன்னு போட்டிருந்தான்னா 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஏசிக்கிட்டு ட்ரிப்புன்னு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தட் சிக்னல் இஸ் யூஸ்டு டு, தட் பின் இஸ் யூஸ்டு டு ஒன்லி டேர்ன் ஆஃப் த ரெகுலேட்டர். என்ட்ரிப்புன்னு போட்டிருந்தானு வச்சுக்கோங்களேன், தட் பின் இஸ் யூஸ்டு டு எனேபிள் த ரெகுலேட்டர் ஆஸ் வெல் அஸ் த சேம் பின் யூஸ்டு டு ட்ரிப் த ரெகுலேட்டர். ட்ரிப்பும் பார்ப்பீங்க, என்ட்ரிப்பும் பார்ப்பீங்க. ஒரு ஒரு ரெகுலேட்டருக்குள்ளவும் இந்த பேர் எப்படி போட்டிருப்பான் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பான். ஓகேவா? எனேபிள் 1, எனேபிள் 2, ஆன் 1, ஆன் 2, ட்ரிப் 1, ட்ரிப் 2. ட்ரிப் 1, ட்ரிப் 2 போட்டிருந்தானா என்னது? தட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் ஷட் டவுன். எவ்வளவு ஸ்கிமேட்டிக்! ஒரு 20 ஸ்கிமேட்டிக் ஆச்சா? 2 நாளில் பார்த்துருங்கம்மா, 20 ஸ்கிமேட்டிக் பார்த்துருங்க. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? 5 வோல்ட்டு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி, ஒரு 10 ஸ்கிமேட்டிக், இப்போ 15 ஸ்கிமேட்டிக் ஓப்பனில் வச்சுக்கோங்க. கம்பேரிசன் எடுங்க, ஃபாஸ்ட்டாக கம்பேரிசன் எடுங்க. எனேபிள் 1, எனேபிள் 2, இது ரெண்டும் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கா சூப்பர். ISL 6237, RT 8205, TPS 51427. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அவனே தான் இவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோனி வயோவில் பார்த்தோம்ல, அவன் தான் இவன். அவனே தான் இவன். சோனி வயோவில் என்ன போட்டிருக்கான்? தி சைசி இஸ் ஸ்டேட் ஈக்குவலன் டு 6237. அதே தான் எங்கேயும் சொல்கிறான். என்ன பார்க்குறோம் இந்த இடத்துல? 6237. இந்த இதுதான் நான் ஸ்கிமேட்டிக் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். இதோட போர்டு இமேஜும் அனுப்பிட்டேன். இது லெனோவா G550 போர்டோட HD இமேஜ். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிற இந்த இமேஜ் உங்களுக்கு நான் அனுப்பியாச்சு டாக்குமெண்ட்டில். ஓகேவா? இதில் விஇன் லைன்லேருந்து ட்ராயிங் போட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிஸியாக இருக்கிறவங்க, ஏன்னா தீபாவளிலாம் நெருங்குது, எதுவுமே கம்பல் பண்ணக்கூடாது. நான் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தட் இஸ் குட் ஃபார் யூ. சரியா? கொஞ்சம் டப்பப் ஆகும், மண்டே வரைக்கும் அது அப்படியே சஸ்டெயின் ஆகும்.
சரியா அந்த இது அப்போ அப்படியே நம்ம கண்டினியூட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் 5010 ஸ்கிமேட்டிக்கில் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போட்டிருக்கேன் இதை இந்த இடத்துல போட்டிருக்கேன் ஓ ஓகே குட் வெரி குட் வெரி குட் ஓகேவா சரி இந்த மாதிரி போட்டிருக்கீங்க இப்போ 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு எனேபிள் நான் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு டப்பாவை போட்டு இல்லையா இது வர மாதிரி தானே காமிக்கிறான் எனக்கு இது உள்ளே வர மாதிரி தானே காமிக்கிறான் அப்போ நான் இந்த இடத்துல டப்பா போட்டதில் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த இடத்துல ஒரு டப்பா போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு இந்த பாக்ஸுக்கு பேர் சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு இந்த கார்னரில் இங்கே 42 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் போட்டது கரெக்டு தானேம்மா தப்பு ஒன்றும் கிடையாது இத்தனை நேரமாக பார்த்தது என்னது இந்த எனேபிள் எங்கேருந்து வரும் கண்ட்ரோலர் ஐஓலேருந்து வரும் பேஜ் நம்பர் 42 இருக்கிற சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர்லேருந்து வரும் அப்போ பேஜ் நம்பர் 42 சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் இருந்ததுன்னா ஹாப்பி நாங்கள் சார் இப்படி ஒன்று சொல்கிறீங்க இந்த சிக்னல் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த சிக்னல் யூ ஜஸ்ட் பாஸ் திஸ் சிக்னல் இந்த சிக்னலில் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் டைம் இருக்கு ஓகேவா இந்த சிக்னலை கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க இந்த சிக்னல் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க இந்த டப்பாலாம் மறந்துடுங்க மறுபடியும் நம்ம அங்கே அண்டு பண்ணலாம் எல்லாத்தையும் அழிக்கலாம் இந்த சிக்னல் வர்றதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரிப் 1 இருக்கு இல்லையா இந்த என்ட்ரிப் 1 இருக்கு இல்லையா இதில் எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்றத யாரால ஒருத்தரால் மட்டும் கால்குலேட் பண்ண முடியுதா பாருங்கள் என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 சர்க்கியூட் இங்கே இருக்குது நான் காமிச்சிட்டேன் இதுதான் என்ட்ரிப் 2 இது என்ட்ரிப் 1 ஓகேவா எனக்கு இந்த பாயிண்டில் மல்டிமீட்டர் வச்சா எவ்வளோ வேல்யூ இருக்கும் இந்த பாயிண்ட்டில் மல்டிமீட்டர் வச்சா எவ்வளோ வேல்யூ இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்கள் 3.3 வோல்ட் ஆல்வேஸ் அதாவது எல்டிஓ வோல்டேஜை மேலே இறக்குறான் நல்லா புரிஞ்சுக்கிடணும் 3.3 வோல்ட் எல்டிஓ வோல்டேஜ் வந்தது இல்லையா விரேஜ் 3 இந்த விரேஜ் 3க்கு என்ன பேர் வைக்கிறான் 3.3 வோல்ட் _ஆல்வேஸ் _2 அவன் என்ன பேர் வைக்கிறானோ அதாம்மா பேர் ஓகேவா அவன் என்ன பேர் வைக்கிறானோ அதுதான் பேர் 3.3 வோல்ட் ஆல்வேஸை எந்த இடத்துல பேர் மாத்திரம் படித்ததுக்கப்புறமா தான் நம்ம வரணும் ஓகேவா அவன் பேர் மாத்துறத எப்படி மாற்றுவான் பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டு மாற்றுவான் 3.3 வோல்ட் ஆல்வேஸ் 2 இதுக்கப்புறமா எப்படி அழைக்கப்படும் 3.3 வோல்ட் ஆர்டிசி எல்டிஓ நான் இந்த பேர் எங்கெல்லாம் பார்க்குறோன்னா அந்த பேர் இந்த பேர் ஒன்றுமே கிடையாது அது ஒரு ஸ்டெம் அது ஒரு ஜம்பர் அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல வர 3.3 வோல்ட் எல்டிஓ எனக்கு எப்போவோ வந்துருச்சு நான் 19 வோல்ட் கொடுத்த உடனே வெளில வந்துருச்சு என்ன தெரியுமா பண்ணுறான் நல்லா பாருங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக கலர் மாத்துறேன் ஓகேவா என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த 3.3 வோல்ட்டு எல்டிஓ வோல்டேஜ் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதே சர்க்கியூட்டோட இந்த பகுதியில் இப்படி கொடுத்துட்றான் 3.3 வோல்ட்டு எல்டிஓ அடாப்டர் இருந்தாலும் வரும் பேட்டரி இருந்தாலும் வரும் கரெக்டு தானே எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்ல இந்த இடத்துல 10 வோல்ட் இருந்தால் போதும் மிக சிறப்பாக வேலை பண்ணுவான் நம்ம ஆள் என்ன பண்ணிவிடுவான் ரொம்ப பொறுப்பாக ஒரு 2 வோல்ட்டை கொடுத்துருவான் ஒரு 3 வோல்ட்டை கொடுத்துருவான் ஒரு 5 வோல்ட்டை கொடுத்துருவான் 10 வோல்ட் இருந்தால் போகிறோம் ஒன்லி 10 வோல்ட் இருந்தால் போகிறோம் வேலை பண்ணிவிடுவான் அப்போ யார் இருந்தாலும் இல்லைனாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு இந்த இடத்துல என்ன வருது 3 வோல்ட்டு பக்கா வந்துடுது 3 வோல்ட் வருதா என்னுடைய கொஸ்டின் ஒன்றே ஒன்று மட்டும்தான் டைம் இல்லை ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியாதுமா சரியா என்ட்ரிப் 2 என்ட்ரிப் 1 யூ ஜஸ்ட் ஃபர்கட் திஸ் ஒன் என்ட்ரிப் 2 என்ட்ரிப் 1னோட வேல்யூ இப்போ எஸ்ஐஓ கண்ட்ரோலர்லேருந்து இந்த சிக்னல் வருது வரல அதெல்லாம் விடுங்க இப்போ ரைட் நவ் எவ்வளவு வேல்யூ இருக்கும் நான் மல்டிமீட்டர் வச்சா கேன் எனி ஒன் சால்வ் அவுட் தி சர்க்யூட் ஜூம் பண்ணவா